என் பேர் கிருஷ்ணன் ராமசாமி, வயசு 68 ஆகுது. எனக்கு என்னோடய 45 வயசில், அதாவது 1993, அப்போது எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபெவிகால்ன்ற கம்பெனி, இந்த ஃபர்னிச்சர் அடிசிவில் இருந்து தெரியும் இல்லையா, ஃபெவிகால், அதில் சதர்ன் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். சதர்ன் ரீஜனுக்கு ஃபெவிகால் பிரான்ச் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். அப்புறம் என்னோடய அண்ணன்மார்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ். அவங்களுக்கு கொஞ்சம் என்ன அண்ணன்மார்கள், அப்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ உடம்பு சரியில்லாத போது எங்கிட்ட சொன்னாங்க, நீயும் அந்த ஜாபை விட்டுட்டு எங்கிட்ட வந்தீங்கனாக்க எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பெரிய நல்ல உத்தியோகத்தை விட்டுட்டு அவங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு வந்தேன். ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் அவங்க அந்த பிஸ்னஸ் விட்டு விலகி எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு வந்து கடைசியில் பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அன்றைக்கி ஒரு எப்படி வந்ததுன்னு கேட்டாக்க, ஏப்ரல் 1 பாஸ்கர் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசினார், ஏப்ரல் 1 முட்டாள் தினம்னு சொல்லுவாங்க அப்படின்னு. நிஜமாகவே அது எனக்கு வந்து ஒரு முட்டாள் தினமும் அப்போ இருந்ததே தவிர, ஆனால் எனக்கு வந்து ஒரு கார் வந்து போயிட்டு ஒரு யூடர்ன் எடுத்துக்கிற மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் இப்போ வரவேற்று அந்த 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 நாளை வந்து நான் இப்போவும் கொண்டாடினு தான் இருக்கேன். நான் வருத்தப்படலை பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி. அப்போ வந்து ஒரு சாயங்காலம் 4 இருக்கும், சிவியர் செஸ்ட் பெயின் வந்து, ரொம்ப சிவியர் செஸ்ட் பெயின். எங்கள் பிரதர், என்னுடைய எல்டஸ்ட் பிரதர் அப்போ தான் வந்தார். எனக்கு ஒரே மகள், அவர் ஸ்கூலுக்கு போயிருக்கா. என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் தூரம் இந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. அப்போ என் பிரதர்கிட்ட சொன்னேன், எனக்கு இது மாதிரி செஸ்ட் பெயின் வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு. அவர் வந்து எக்மோரில் இருந்தேன், சென்னையில் எக்மோர், அங்கேருந்து கங்கா நர்சிங் ஹோம்ன்றது வந்து டி நகரில் இருக்கா, அது ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் ஆகவே, அதனால் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் 2-வீலர் தான் ஓட்டின்னு இருந்தேன். இப்போவும் அதான் ஓட்டுறேன். பாஸ்கர் ஐயா தன்னோடய புக்கில் எழுதியிருப்பார், நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அந்த 2-வீலர்லேயே ஓட்டினா அவர் பின்னாடி உட்காந்துன்னு நான் அந்த 5 கிலோமீட்டரும் போய் டாக்டர் போய் பார்த்தேன். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் என்னை செக் பண்ணிவிட்டு என்னை வீல் சேரில் உட்காந்து வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாதப்போ எதுவும் சேர்லாம் இல்லை போல் இருக்குது அங்கே நர்சிங் ஹோமில், அதனால் வீல் சேரில் உட்காந்து வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்து 2 நிமிஷத்தில் பார்த்து எதுக்கு வீல் சேரில் உட்காந்து வச்சுருக்காங்க, பக்கத்தில் சேர்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தா சேர்லாம் இருந்தது. அதனால் அந்த வீல் சேரை விட்டு எழுந்து அதில் போய் உட்காரலான்னு பார்த்தாக்கா டாக்டர் நம்ம பக்கத்தில் இருந்தவங்கலாம் என்னை கையை பிடிச்சி உட்காந்து வச்சுட்டாங்க. உனக்கு இந்த மாதிரி எழுந்துக்காத, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நீ அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனாலும் நீ செத்து போயிடுவேன், நீ இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அது அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, நான் 2-வீலர் ஓட்டின்னு வந்திருக்கேன், எனக்கு போய் ஹார்ட் அட்டாக் வந்தது, இன்னும் 1/2 ஹவரில் நான் செத்து போயிடுன்னு சொல்லியிருக்கேங்களேன், ஒய்ஃப் கூட பக்கத்தில் யாருமே இல்லை, என் உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் டாக்டர்ஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்துட்டுருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு, அவங்கள பேசி எங்கள் பேச நம்ம வேணும், அவங்க பேச கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அப்போ என்ன எல்டஸ்ட் பிரதர் அவங்களாம் பேசினதுக்கப்புறம், அப்புறம் எல்டஸ்ட் பிரதர் சொன்னார், அவங்க நிஜமாவே இவங்க சொல்லுறது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இந்த நர்சிங் ஹோமில் வேண்டாம், அது சின்னதாக இருக்குது, நம்ம மலர் ஹாஸ்பிட்டல் அடியாருக்கு போகலாம், அங்கே வந்து டாக்டர் சிவா, அவர் பேரை நான் சொல்லித்தான் ஆகணும், இதில் டாக்டர் சிவகடாஷன் இருக்கார், அவர் பெரிய நல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அப்போலாம் ஆட்டோ தான், டாக்ஸி கால் டாக்ஸிலாம் கிடையாது, அதனால் ஆட்டோவில் போகலாம் சரி சொல்லிட்டு அங்கேருந்து டி நகர்லேருந்து ஆட்டோ ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். போனேன் அந்த அடையார் பிடிச்சி தாண்டி அந்த மலர் ஹாஸ்பிட்டல் நெருங்க நெருங்க என்னோடய வழி தாங்க முடியல. அந்த ஆட்டோவில் தான் உட்காந்துருக்கேன், ஆட்டோக்குள்ளேயே ஒரு புழு எப்படி ஒரு மீன் வந்து தலையில் எடுத்து போட்டாக்க எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடித்தேன். அதுக்கப்புறம் உள்ள அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் இந்த ஐசியூ நீட்டில் தான் அட்மிட் வச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. 2 டேஸ் அப்புறம் தான் என் ஒய்ஃபையும் டாக்டரையும் கண்ணாடி வழியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உள்ளே படுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு. நல்ல வேலை சரி கொஞ்சம் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னும் 2 ஐசியூ யூனிட்லேயே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 ஏசி ரூம்லேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு வாடின கொத்த வராங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தேன் உடம்பு. அதாவது 1993 அங்கே அட்மிட் ஆகி 2000 வரைக்கும் கூட இங்கிலீஷ் மெடிசன் தான் சாப்பிட்டுருந்தேன். எல்லா டாக்டருக்கும் சொன்ன இது ஆப்ஷன் வந்து சாகர வரைக்கும் மெடிசன் தான், வேறு வழி இல்லை. அதுவும் லைஃப்லாம் எப்படி நம்ம நாள் இருப்பாரா அப்படின்னு ஒய்ஃப் கேட்டதுக்கு 50-50 சான்ஸ் தான், எவ்வளோ நாள் இருப்போம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து இன்னொரு செஸ்ட் பெயின், இன்னும் கொஞ்சம் சிவியராக செஸ்ட் பெயின் வந்தது.
சிவியராக செஸ்ட் பெயின் வந்தவொடனே திருப்பி அந்த சிவகடாசம் டாக்டரையே பார்க்குறதுக்கு போனாக்கா அவர் அவைலபிளாக இல்லை, அவர் ஜப்பான் போயிட்டார் அப்படின்னாரு. பெரு சொல்ல விரும்பாத டாக்டர், அந்த பெரு சொல்லாத விரும்பாத டாக்டரை பார்த்த உடனே உங்கள் அப்பா ரெண்டு மாதத்தில் செத்து போயிடுவார். இந்த பொண்ணு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, அந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பா ரெண்டு மாதத்தில் செத்து போயிடுவார் சொல்லிட்டார். ஸோ இந்த ஆங்கில மருத்துவங்களுக்கு இந்த மாதிரி பயமுறுத்துவதை கண்டு தயவு செஞ்சு இனிமேல் பயப்படாதீங்க, யாருமே பயப்படாதுங்க. ஆனால் கொஞ்சம் அது ஒரு ஜாக்கிரதையாக ஒரு எச்சரிக்கையாக வேணால் எடுத்துக்கலாமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி திரும்பி டாக்டர் சிவா அந்த செய்தி வந்து எனக்கு ஒய்ஃபும் டாக்டரும் சொல்லவே இல்லை. ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருந்ததுனால ரெண்டு மாதம் கழிச்சு தான் இந்த செய்தியே எனக்கு கிடச்சிது. இருந்தால் எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே மறுச்சுட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு மருந்து கொடுத்து இதை பண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த டாக்டர் சிவகடாசம் வந்துட்டார் அப்படின்னு ஊர்லேருந்து ஜப்பான்லேருந்து வந்துட்டான்னு தெரிஞ்சவொடனே அவரை போய் பார்த்து அவர் திருப்பி ஒரு நல்ல மருந்து எழுதி கொடுத்து நல்லபடியாக உயிர் வாழ்ந்திருக்கு. அதாவது நான் அலோபத்தியும் நான் குத்தம் சொல்லவே இல்லை, எந்த தெரப்பியும் நான் குத்தம் சொல்லவே இல்லை. தெரப்பியெலாம் நல்ல தெரப்பி தான், ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு எல்லா தெரப்பியும் நல்லதான். ஆனால் இதில் எந்த டாக்டர் எந்த மருத்துவர் எவன் நல்ல தெரியல, அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுல. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் எடுக்கிற இந்த இன்ஸ்டியூட் இந்த லேபரேட்டரிஸ்லாம் இருக்குது, அவங்களும் பணத்துக்காக வியாபாரத் நோக்கத்தோடு வேணுன்ட்டு நல்ல உடம்போடு இருக்கிறவன கூட ஒரு நோயாளின்னு வேறு சொல்லிடுறானுங்க, அதுவே ஒரு கஷ்டம். சரி அது போகட்டும். இந்த மாதிரி இருந்த ஒன்று அது அப்புறம் ரெண்டு உடம்பே ரொம்ப மோசமாகி உருப்பிட முடியாதது ரொம்ப கஷ்டமாக இருந்து செலவுக்கு வேறு செலவு. எந்த ஒய்ஃபும் பயப்படுவாங்க, அதாவது இது ஹஸ்பண்ட் செத்து போயிட்டானாக்க அவனுக்கு அந்த அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஆனால் என் ஒய்ஃப் வந்து அந்த உருப்பிடாத மருந்தை தூக்கி போடு, உருப்பிடாத ஆங்கில மருத்துவத்தை தூக்கி போடு, யோகா கற்றுக்க, எனக்கு யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால் யோகா கற்றுக்க அப்படின்னு செரிஞ்சு விட்டு லிட்ரலாக எல்லா மருந்தையும் குப்பத்துக்குள்ள போட்டேன். இதையெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேனாக்க, இது இதுலேருந்து கொஞ்சம் நீங்களும் என்னென்ன பாயிண்ட்ஸும் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குமோ எடுத்துக்கோங்க. அது என்னோடய சரித்திரத்தை பற்றி பேசணும், அதனால் என்னோடய சரித்திரத்தை பேஸ் பண்ணி நீங்கள் இதுதான் சிறந்தது இதுதான் இது மோசம்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். என்னோடய சரித்திரத்தை சொல்கிறேன், இது ஒரு டெஸ்டிமோனியலாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து உண்மை, எல்லாம் சொல்கிறது எல்லாமே உண்மை, 100% ட்ரூத். தெர் இஸ் நோ 99% கிடையாது, 101% கிடையாது. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, சுக்காவில் இது இதில் எதுவுமே ஏற்றம் இறக்கம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் யோகா கற்றுனா அக்குபஞ்சர் டாக்டரான யோகாவில் பிஹெச்டி பண்ண யோகாவில் பிஹெச்டி பண்ண அக்குபஞ்சர் டாக்டரான 2 வருஷம் படித்து அக்குபஞ்சரும் பண்ணிட்டு யோகாவும் பண்ணிட்டு பிராணாயாமம் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெர்பல் பவுடர்லேயும் டிப்ளமா சர்டிஃபிகேட் வாங்கி இந்த ஹெர்பல் பவுடர் இந்த உடம்புக்கு நல்லது அப்படிலாம் வாங்கி என் உடம்பை நல்லபடியாக படுத்திருந்தேன். அதுக்கு நடுவில் என்னோடய டாக்டர் 1999 யூஎஸ் படிக்கிறதுக்கு போயிட்டான், எம்எஸ் படிக்கிறதுக்கு போயிட்டான். அப்புறம் 2002 அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, 2012 மெட்ராஸாக கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் 2004 வந்து நான் யூஎஸ் போக ஆரம்பித்தேன், எவ்ரி இயர் 2004 போக ஆரம்பித்தேன். அப்போ நடுவில் அது 2004 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2004 2005 காலில் ஒரு பெரிய கட்டி வந்தது, அந்த கட்டியோடு தான் போனேன் நான். போனால் ஒரு 5 மாதம் அங்கே இருக்கணும் இல்லையா, அந்த 5 மாதம் அங்கே இருக்கும்போது அந்த கட்டி ஆறவே இல்லை, அந்த கட்டி ஆறவே இல்லை, ரொம்ப கட்டி இவ்வளோ பெருசாக வேறு ஆகிடுது. ஸோ என் ஒய்ஃப் இதை என்னோடய டாக்டர் சொன்னால் இங்கே சர்ஜரி பண்ணிக்கலாம், சரி டாக்டர் போய் பார்க்கலாம்னு சொன்னாக்கா அங்கே போய் கேட்டபோது $5000 ஆகும்னு சொன்னாங்க. அதுவும் சுகர் இருக்கான்லாம் டெஸ்ட் பண்ணி அது சுகரை இறக்கிறதுக்கு பண்ணி சுகர் இருக்குன்னு சொன்னாங்க, சுகர் இருக்கிறதுக்கு பண்ணி அப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு $5000 ஆகும்லாம் சொன்னாங்க. $5000 வேண்டாம், நான் வீட்டுக்கு மெட்ராஸ்க்கு திரும்பி போகிறேன், $5000 அதுவும் அந்த காலத்தில் 2004 $5000 இப்போ வந்து எவ்வளோ டாலர் கச்சக்கமாய், அதனால் வேண்டாம் நான் மெட்ராஸ் திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இது சொல்லி தான் ஆகணும் இந்த ஹாஸ்பிட்டல் பேரை. இது வந்து பில்டாத் ஹாஸ்பிட்டல் அமிச்சிக்கரை, பில்டாத் ஹாஸ்பிட்டல் அமிச்சிக்கரை சென்னை. மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க, எவ்வளோ சுகர் இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எடுத்துன்னு வரல, செக் பண்ணிட்டு வரல அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. செக் பண்ணிட்டு பார்த்தேனாக்கா மறுநாள் காத்தால செக் பண்ணிட்டு போகும்போது 400 இருந்தது, 400 410 இருந்தது. எனக்கு அப்போ இந்த மருத்துவம் இந்த மாதிரி இந்த மேக்னடிக் தெரப்பியெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது, தெரியும் ஆனால் அது வந்து நான் பயன்படுத்திக்காமல் இருந்தேன். ஸோ எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்றதும் எனக்கு மனசில் அப்போ படாமல் போயிடுது. இது இந்த மருத்துவத்தில் ரொம்ப சீரியஸாக இணங்கினது 2009
ஸோ 2-5 நாள் இந்த மாதிரி வந்தோடனே அந்த சுகர் அந்த டெஸ்ட் போடுறது மூலம் இது இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது 200 கம்மியாக இருந்ததாக தான் நாங்கள் இதை கவனிக்க முடியும்னாங்க. அதுக்கு கவனிக்கிறதுக்கு அப்போ மட்டும் அந்த மருந்து ஏறி கொடுத்தாங்க. இந்த மருந்து சாப்பிட்டாக்க சுகர் இறங்கும், சுகர் இறங்கினோன்னா நான் ஆட்டம் பண்ணுறேன், எனக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டி ஆகிடுது, செருப்பு கூட போட்டுக்க முடியாது, நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துடணும், ஒய்ஃபுக்கு கஷ்டம் கொடுக்கணும், எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் மட்டும் ஒரு 3 வாரமோ 4 வாரமோ அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். மாத்திரை சாப்பிட்டு 3 வாரம் 4 வாரம் கழித்து அந்த ரிப்போர்ட்டுக்கு போனாக்க 170 காமிச்சது. 170 காமிச்ச உடனே அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனேன். ஆ, இப்போ நாளைக்கு வாங்க நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னாக்க அடுத்த நாளைக்கு நான் போனேன். அடுத்த நாளைக்கு போனவுடனே ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ளே போய் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்து இன்னும் 2 பேர் வந்தாங்க. பார்த்து பேசிட்டு இது வந்து கேன்சர் மாதிரி இருக்குது, பயாப்சி எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒரு டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க, இவன் வந்து கேன்சர், உனக்கு பயாப்சி எடுக்கணும். 2004 2005 வச்சுக்கணும். ஏன்னா பயாப்சியெல்லாம் வேண்டாம், என் ஒய்ஃபும் பக்கத்தில் தான் இருந்தாங்க, பயாப்சியெலாம் வேண்டாம், முதல்ல கட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வீட்டு கண்டு தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அவங்க விடுறதா இல்லை, என்ன எப்படியாவது பயாப்சி பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட் கட்சாக்க அவங்களுக்கு இது தானே, அதனால் அந்த எங்கள் தொல்லை தாங்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு 1.5 hour 45 minutes அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. தண்ணி படாமல் பார்த்தோன்னா அவங்க ஏதோ ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டேன் அந்த தடவின்னு. அப்புறம் அந்த சுகருக்குன்னு எது கொடுத்த மாத்திரையே சாப்பிட்டேன், உண்மைதான் அது. அப்புறம் அது 4 வாரமும் திரும்பி தொடர்ந்து சாப்பிட்டேன். அப்போ அந்த சுகர் ப்ராப்ளத்துக்குன்னு ஒரு 4 வாரம் முன்னாடியும் 4 வாரம் பின்னாடியும் கிட்டத்தட்ட 2 மாதம் நான் சாப்பிட்டேன், அது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அதையும் தூக்கி போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதையும் தூக்கி போட்டு இந்த அக்குபஞ்சர், இந்த யோகா, இந்த பிராணாயாமம், இந்த ஹெர்பல் பவுடர், அதை மட்டும்தான் வச்சுருந்து என் வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுருந்தேன். எங்கே போனாலும் திருப்பதி மலைகள்லாம் நடந்தே போயின்னு இருந்தேன், 2-wheelerல தான் போவேன், எங்கே போனாலும் போவேன். உடல் நல்லா தேறி போச்சு, உடல் நல்லா தேறி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மேக்னடிக் தெரப்பி, அக்குபஞ்சர் படிக்கும் போது மேக்னடிக் தெரப்பியை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். ஸோ அது என்ன, அப்போ தான் ஞாபகம் வந்தது 2009 இந்த மேக்னடிக் மேக்னெட்னால் என்னென்னு படிக்கலாமே, மேக்னடிக் தெரப்பி வச்சுன்னு பண்ணலாமே, இதை வந்து எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணலாமே. ஏன்னா அக்குபஞ்சர்னு வந்து எல்லா தெரப்பியும் நல்லதுன்னு சொல்லிட்டேன். ஹோமியோபதியும் ரொம்ப நல்லது தான், ஆயுர்வேதிக்கும் ரொம்ப நல்லது தான், அக்குபஞ்சரும் ரொம்ப நல்லது தான், யோகாவும் ரொம்ப நல்லது தான், இல்லைன்னே சொல்லலை. பட் யார் யாரால் எதை எதை பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. இப்போ அக்குப இந்த ஆலோபதியில் எடுத்திருந்தாக்க சில நிறையா குறைபாடுகள் நிறையா இருக்குது, ஆயுர்வேதிக்கு எடுத்திருந்தாக்க அதுலேயும் சில குறைபாடுகள், அது நிறையா செலவு அதிகமாகிட்டே இருக்குது, அதனால டாக்டர் தேடி போகிறது, அதுவும் சில பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. ஹோமியோபதின்னு எடுத்திருந்தீங்கன்னாக்கா ஹோமியோபதியில் ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டாங்க, ஹோமியோபதி மெடிசன் எந்த வாசனை அந்த இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வாசனை இருந்ததுனாக்கா அது வந்து அதனோட தண்ணியை லூஸ் பண்ணிடும். அதாவது காஃபி ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல்லு, ஒரு ரோஜாப்பூ ஸ்மெல்லு, சாம்பிராணி ஸ்மெல்லு, ஊதுபத்தி ஸ்மெல்லு, அது மாதிரி எது இருந்தாலும் அதனோட ஸ்மெல்லு அதனோட தண்ணியை லூஸ் பண்ணிடும். அதனால் அதுக்காக அந்த பிரச்சனை இருக்குது. அக்குபஞ்சரில் எடுத்துனாங்கன்னாக்கா அக்குபஞ்சர் ரொம்ப நல்ல தெரப்பி, அந்த பிரபஞ்ச சக்தியை அந்த ஊசி வழியாக உள்ளே கொடுத்து அதை எடுத்துக்கிறோம். ஆனால் அதை நல்லா செய்யக்கூடிய அக்குபஞ்சரிஸ்ட்டு தேடணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு செலவழிக்கணும். அடிக்கடி போன ஒரு வியாதிக்குன்னு போனாக்க அந்த வியாதிக்கு குணப்படுத்தணும், திருப்பி வேறு வியாதி வராதுன்னு ஒரு உத்தரவாதம் கிடையாது, அந்த வியாதியை திருப்பி வராதுன்றதுக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு யோகான்னு எடுத்தோம்னாக்க எவ்வளோ பேரால் யோகா பண்ண முடியும். எனக்கு நல்ல ஒரு 30 years ஓல்டு நல்ல ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி எடுத்துட்டாங்கன்னா கூட யோகா கற்றுக்கணும், எனக்கு டைம் இல்லை. டைம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், ஆனால் இந்த யோகா இந்த பிரீத்திங் யோகான்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. உடம்பு அசைவு, ஈழர் பாஸ்கர் சொன்ன மாதிரி உடம்புல ஒரு அசைவுகள் கொடுக்கணும், அந்த அசைவுகளை கொடுக்கும்போது உடலுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் அது யோகா. இது யூனிவர்சல், யாருக்கும் எந்த மதத்துக்கோ எந்த இனத்தாருக்கோ சொந்தம் இல்லை. இது எப்படி ஒரு ஹாக்கி கேமோ ஒரு கிரிக்கெட் கேமோ உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஆடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு இதுவும் ஒரு பேர் யோகான்னு வச்சுட்டாங்களே தவிர, பட் எல்லாருக்கும் சொந்தமானது தான், எல்லோரும் பண்ணலாம். அதை மந்திரம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு மந்திரமும் சம்மந்தம் கிடையாது. அதனால் இது தவிர எல்லோரும் பண்ணக்கூடிய உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வியாதியே இல்லாமல் நல்லபடியாக வாழறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்ன இருக்குன்னு, அதனால் இது படிக்க இது இவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து 2009 தெரிய ஆரம்பித்தேன். இது இப்போ என்னோடய பேக்ரவுண்டை சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சரி, என்னோடய பேக்ரவுண்டு நான் யார், என்ன வயசு, எனக்கு என்ன உடம்பு வந்தது, எப்படி அதுலேருந்து மீண்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த மேக்னடிக் தெரப்பியை பற்றி சொல்லறேன். அதுக்கு முன்னாடி மேக்னெட்னால் என்ன,
வாட் இஸ் மேக்னட் அது சொல்லிடுறோம். காந்தம்னாக்க இந்த ஒரு பிரபஞ்சமே இந்த அண்டமே ஒரு காந்தம் தான். இவ்வளோ பெரிய அண்டம் இருக்குது, கோடான கேலக்ஸியே இருக்குது, எல்லாமே ஒரு காந்தம். அந்த அண்டத்தில் இருக்கிற மில்கி வே கேலக்ஸி, நம்ம சூரிய மண்டலம் இருக்க அந்த மில்கி வே கேலக்ஸியே ஒரு ஒரு அண்டம் தான், ஒரு காந்தம் தான். அதுவே அதனோட டயாமீட்டரே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க 1 lakh லைட் இயர்ஸ்னு சொல்கிறான் சயின்டிஸ்ட். அந்த டயாமீட்டரே 1 lakh லைட் இயர்ஸ் இருந்தால் கூட அதுவே ஒரு காந்தம். அதுக்குள்ளே இருக்கிற கோடானு சூரிய மண்டலமும் காந்தம் தான். அந்த மாதிரி அதில் இருக்கிற நம்மளோட சூரிய மண்டலம் அதுவும் ஒரு காந்தம் தான். அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற சூரியனும் ஒரு காந்தம் தான். சூரிய மண்டலத்தில் சுற்றி நிற்கிற நம்ம எர்த்து மற்ற பிளானட்ஸு எல்லாமே ஒவ்வொரு காந்தம் தான். சில பேர் கேட்டாங்க, நீ காந்தம்னு சொல்கிறீங்க, அது எப்படி காந்தம்? ஒரு பிளானட் பூமியை போய் ஒரு காந்தம்னு சொல்கிறீங்க, ஒரு ஜூபிட்டர் பார்த்து ஒரு காந்தம்னு சொல்கிறீங்க, சூரியனை பார்த்து ஒரு காந்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போது சரி, அவங்ககிட்ட கேட்பேன், நீ உங்கள் இது எதில் தாங்கியிருக்கு, இந்த அண்டமே எதில் இருக்குது, இந்த மில்கி வே கேலக்ஸி எது எதில் இருக்குது, ஏதாவது குச்சியில் இருக்கா, என்ன செயின் போட்டு இணைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாக்க, இல்லை எதுவுமே இணைக்கலை அப்படின்னாக்கா, அந்த அந்தரத்தில் தானே இருக்குது, கரெக்டுங்களா? அந்தரத்தில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சக்தி அதை தாங்கின்னு தானே இருக்குது. அந்த சக்தி எதுவாக இருக்கும்னு கேட்டேன். நான் காந்தத்தை பற்றி பேசுகிறதுனால எல்லோரும் சொல்லுவாங்க அந்த காந்த சக்தின்னு சொல்லுவாங்க, பட் அதை பற்றி இப்போ மறந்துடலாம், காந்தத்தை பற்றி மறந்துடலாம். ஏதோ ஒரு சக்தி அதுக்கு தாங்கின்னு இருக்குது, அது எந்த சக்தியாக இருக்க முடியும்? அது ரெண்டுத்துமே எல்லாத்தையுமே ஒழுங்காக எப்போது இந்த பிரபஞ்சம் ஆரம்பித்ததோ, எப்போ இந்த மில்கி வே கேலக்ஸி ஆரம்பித்ததோ, எப்போ சூரிய மண்டலம் உருவாக ஆரம்பித்ததோ, அந்த பல லட்சம் வருஷமாக இதே சுற்றுப்பாதையிலேயே இதே ஸ்பீடிலேயே இதே வேகத்திலேயே இதை சுற்றின்னு இருக்குது. ஒரு விதமான குறைபாடுகள் இல்லை. 1 degree இப்படியும் வரல, 1 degree அப்படியும் போகலை. அது மட்டும் இல்லாமல் 1 kilometer ஸ்பீடு அதிகமாகவும் இல்லை, 1 kilometer ஸ்பீடு கம்மியும் ஆகலை. பல லட்சம் வருஷமாக ஒவ்வொரு பிளானட்டும் மோதிக்கவும் இல்லை, எந்த பிளானட்டும் ஒன்றோட ஒன்று மோதிக்கவும் இல்லை, எந்த பிளானட்டும் சூரியனோட ஐக்கியமும் ஆகலை, எந்த பிளானட்டும் சூரியனை விட்டு வெளியிலையும் போகலை. ஸோ அந்த காந்தத்தை பற்றி படிக்கும்போது அதே மாதிரி சொல்லியிருக்கு. இந்த காந்தம் வந்து நான் வடதுருவம் தென் துருவம்னு இருக்குது. வடதுருவம் தென் துருவத்தை அட்ராக்ட் பண்ணும், தென் துருவம் வடதுருவத்தை அட்ராக்ட் பண்ணும், ஆனால் வடதுருவம் வடதுருவம் ஒன்றும் சேராது, தென் துருவமும் தென் துருவம் ஒன்றும் சேராது அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் நிறையா படிக்காதுன்னு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் லிங்க் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். நானே படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓஹோ அப்போன்னா இந்த காந்த சக்தி பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது சூரிய மண்டலத்தில் இந்த அண்டத்துலேயே காந்த சக்தி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த அண்டத்தில் இருக்கிற மில்கி வே கேலக்ஸிலையும் காந்த சக்தி பர்ஃபெக்டாக இருக்குது. மில்கி வே கேலக்ஸியில் இருக்கிற சூரிய மண்டலத்துலேயும் காந்த சக்தி பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் சூரியன்கிட்டேருந்து புதனோ இல்லை சுக்கரனோ இல்லாட்டி பூமியோ இல்லை செவ்வாயோ ஜூபிட்டரோ எதை எடுத்து பார்த்தாலும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அது மாட்டுக்கு ஒரு பர்டிகுலர் பாதையில் ஒரு பர்டிகுலர் வேகத்தில் க்ளீனாக ஹைலி டிசிப்ளின்டாக சுற்றின்னு இருக்குது. தட் மீன்ஸு சூரியனோட மோதவும் இல்லை, சூரியன் விட்டு விலகவும் இல்லை. ஸோ காந்த சக்தி தான் இதுக்கு காரணம். ஸோ காந்த சக்தி இருந்ததுனாக்க ஸ்ட்ரென்த் இருக்குது, லைஃப் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி நல்லா இருந்ததுனாக்க காந்த சக்தி இருக்குது. அதாவது 2 + 2 = 1 + 1னாக்க 1 + 1 = 2. இந்த சின்ன கணக்கு தான். ஸோ அந்த மாதிரி கணக்கு போட்டு நம்மளோட பாடியில் பற்றியும் இது ஆராய ஆரம்பித்தேன், அதுவும் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் நிறையா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவரோட யோகாவும் கற்றுனேன் நான். அவருடைய யோகா கிளாஸ் திருவான்மையில் இருந்தது வேதாத்ரி மகரிஷி. நிறையா எழுதியிருக்கார் காந்தத்தை பற்றி, அவர் நிறையா எழுதியிருக்கார். இன்னும் சொல்ல போனாக்கா அவரோட புக்கெல்லாம் நிறையா படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது மேலேயே ஒரு ஈர்ப்பு நிறையா வந்தது. அந்த ஈர்ப்பு வந்து ஆனால் அது 2009 தான் அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அந்த காந்த சக்தி பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அவர். அந்த அவர் மாதிரி அவர் மேலே ஒரு மரியாதையும் அவருக்கு அவரோட வழிகாட்டியும் நல்லா இருந்ததுனால தான் இப்போ அந்த ஹீலர் பாஸ்கரோட தொடர்பு எனக்கு கிடச்சிது. இல்லாட்டி அந்த தொடர்பும் கிடச்சிக்கிறது, இது மாதிரி பேசியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்புல பற்றி, நம்ம உடம்புலையும் கோடானு செல் இருக்குது, கிட்டத்தட்ட 50 to 70 trillion செல் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. 1 billion வந்து 100 crore, அந்த மாதிரி 1000 billion வந்து 1 trillion, அந்த மாதிரி 50 to 70 trillion செல்லு நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இந்த மாதிரி கணக்கு போலவும் ஒரு கோடானு செல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு அணு இருக்குது. ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் நியூட்ரான் புரோட்டான் இருக்குது. ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் நியூட்ரான் புரோட்டான் இருக்குது. அந்த நியூட்ரான் புரோட்டானை சுற்றின்னு எலக்ட்ரான் சுற்றின்னு இருக்குது. அந்த எலக்ட்ரான் சுற்றும் போது சுற்றுற வரைக்கும் அந்த அணு உயிரோடு இருக்குது, அது குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அந்த எலக்ட்ரான் சுற்றுறது கெட்டு போச்சுனாக்க அந்த அணு செத்து போகிறது.
அந்த செல்லு செத்து போகிறது. இன்னும் சொல்ல போனாக்க அந்த ஒரு செல்லு செத்து போச்சுனாக்க அந்த எலக்ட்ரான் வந்து நியூட்ரான் புரோட்டானை சுற்றலை அப்படின்னு. ஸோ நான் வந்து லிங்க் பண்ணி பார்த்தேன், சூரியனை பூமி சுற்றுறதுனாக்க அதுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்தால் தானே சுற்ற முடியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது காந்த சக்தி. ஸோ நம்மளோட புரோட்டான் இதுலேயும் காந்த சக்தி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ காந்த சக்தி நல்லா இருந்ததுனாக்க அந்த புரோட்டான் நியூட்ரானை சுற்றி எலக்ட்ரான் நல்லா சுற்றும். ஸோ காந்த சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணினாக்க ரொம்ப நல்லது. அப்புறம் அதே மாதிரி நம்ம வாட்டர் தண்ணியை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். தண்ணினா என்ன, இப்படி தண்ணிக்கு ஒரு அற்புத சக்தி இருக்குது. தண்ணிக்கிட்ட நம்ம பேசலாம், என்ன பண்ணலாம். இப்போ நெகிலர் பாஸ்கர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதில் போட்டு வடிகட்டி சாப்பிட்லாம், ஒன்றுமே இல்லைனா கூட ஐ லைக் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லினாக்க இந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுறது. என்ன கிருமிகள் இருந்தாலும் அதில் செத்து போயிடும். கிருமிகள் வந்து அந்த அதில் இருக்க கிருமிகள் செத்து போயிடும். அதனால் வந்து நம்மளுக்கு உடம்பு எந்த உபாதைகளும் உண்டாகாது. இது உண்மை. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி அவங்க எப்படி நீங்களே வீட்டில் பண்ணி காமிக்கிறதுன்றதையும் நான் சொல்லி தந்துடுறேன். தண்ணிக்கிட்ட எப்படி பேசலாம், தண்ணிக்கிட்ட பேசுகிறதுல அதுக்கு எஃபெக்ட் என்ன அப்படின்றது ஒரு மாதத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தந்துடுறேன் நான். அப்புறம் இது மாதிரி கண்டுபிடிச்சி அப்புறம் அது இது மாதிரி இது சிகப்பாக இருக்கிறது. இதுலேயே காந்தத்துலேயே வடதுருவமும் இருக்குது, தென் துருவமும் இருக்குது. நம்ம பூமியிலேயே ஒரு காந்தம்னு சொன்னேன் நான். பூமியிலையும் வடக்கே இருக்கிறது வடதுருவம், தெற்கே இருக்கிறது தென் துருவம். வடக்கிலேருந்து வடக்கு வடதுருவத்துலேருந்து தென் துருவத்தை நோக்கி அந்த காந்த அலைகள் சுற்றிகிட்டே இருக்குது. தென் துருவத்துலேருந்தும் காந்த அலைகள் வடதுருவத்தை நோக்கி சுற்றிகிட்டே இருக்குது. இந்த காந்த அலைகள் சுற்றிகிட்டே இருக்கிறதுனால தான் பூமியை சூரிய வெப்பக்கதிர்கள்லேருந்து காப்பாற்றின்னு இருக்கு. இல்லாட்டி வெப்பக்கதிர்கள் வரும்போது அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதை அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெப்பக்கதிர்கள் தாக்காமல் இருக்குது. ஆனால் இப்போ தான் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒன்று பயமுறுத்துறதுக்காக சொன்னாங்களா இல்லை உண்மையை தான் சொல்கிறாங்களா அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வெப்பக்கதிர்கள் தாக்கின்னு இருக்குது, காந்த சக்தி கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட் இந்த வெப்சைட்டில் போட்டுட்டே இருக்காங்க. அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் அது பார்க்கும்போது அது கம்மியாகிட்டுருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லோரும் வெப்பம் சூடு அப்படின்றாங்க, வியாதி அதிகமாச்சுன்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பிரச்சனைகள் உருவாகிருக்குன்னு தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புலையும் தலை வந்து ஒரு வடதுருவம், நம்மளோட பாடியும் ஒரு காந்தம் தான். பாடியும் ஒரு காந்தமாக இருக்கும்போது தொப்புள்லேருந்து தலைப்பகுதி வரைக்கும் வடதுருவம், தொப்புள்லேருந்து கால் பகுதி வரைக்கும் தென் துருவம். பூமி வந்து பூமியே ஒரு காந்தம். பூமியினோட மேல் பகுதி, பூமியினோட அந்த சர்ஃபேஸ், பூமியினோட சர்ஃபேஸ் வந்து வடதுருவம். பூமியே வடதுருவம்னு சொல்கிறேன். அந்த ஆக அதுக்கு மேலே இருக்க வெட்ட வெளிச்சம் இருக்கு இல்லையா, வெட்ட வெளியெலாம் வந்து ஒரு தென் துருவம். தென் துருவத்துக்கு ஒரு என்ன குணாதிசயங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது வந்து ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி. தென் துருவம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லலாம், வடதுருவம் வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா தென் துருவத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு வேகம், கோபம், இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, ஒர்க்கு ஒர்க்கு லோடு அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ அஃப்கோர்ஸ் பெண்களுக்கும் இருக்குது இப்போது. பட் அதர்வைஸ் முன்னாடி பார்த்தீங்கனாக்கா ஆண்களுக்கு தான் அதிகமாக இருந்தது. அதனால் தென் துருவம்னு சொல்லலாம். ஏன் வடதுருவம் நான் பெண்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க பெண்களுக்கு தான் ஒரு பொறுமை, ஒரு சாந்தம், அதே மாதிரி ஒரு உயிரை ஒரு கருத்து கல்யாணம் ஆன உடனே கருத்தரிக்க ஆரம்பித்து அந்த உயிரை அந்த உயிருக்கு ஒரு உடலை கொடுக்கறதுக்குன்னு 9 மாதம் 10 மாதம் வயதுக்குள்ளே சுமந்து அந்த ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த வலியை தாங்கி மரண வேதனையை பட்டு அதை வெளியில் கொண்டு வராங்க. வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைய 6 மாதம் பால் கொடுத்து இதை கொடுத்து கொஞ்சி குழாவி அந்த குழந்தையை காப்பாற்றி ஒன்று தேத்துறாங்க. ஸோ அந்த தேத்தக்கூடிய தன்மை நம்மளை போட்ட ஆண்களுக்கு கிடையாது, அது வடதுருவத்தை சார்ந்தது. அதனால் அவங்க வந்து பெண் வந்து ஒரு வடதுருவமாக வச்சுக்கலாம், இல்லை மென் வந்து தெந்துருவமாக வச்சுக்கலாம். தெந்துருவம் இல்லாமல் வடதுருவம், தெந்துருவம் இல்லாமல் வெறும் காந்தம் கிடையாது, வடதுருவம் இல்லாமல் ஒரு காந்தம் கிடையாது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லாமே செடி கொடி உரு புழு பூ மண் இது கல் இல்லை செவ்வறு ஷர்ட்டு பேண்ட்டு இட்டு எது உயிர் இருக்கா உயிர் இல்லையா பேசுகிறதா பேசலையான்னு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காந்த சக்தி இல்லாத ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காந்த சக்தி இருக்குது. அந்த காந்த சக்தி ஹீலர் பாஸ்கருக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த ஹீலர் பாஸ்கரை சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நம்மளாம் கூடி இருக்கோம், உலகம் ஃபுல்லாக கூடி இருக்குது. ஸோ ஹீலர் பாஸ்கரை ஒரு பெரிய மேக்னெட்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேக்னெட். அந்த ஒரு மேக்னெட் நல்லபடியாக இருந்து நீண்ட நாள் வாழ்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு எல்லாம் உள்ள இறைவனையும் வேண்டிக்கிறேன், எல்லோரும் வேண்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புத்தன்மை
ஹீலர் மாஸ்க் இருக்கிறதுனால எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்து காந்தத்தன்மையை பற்றி நான் படித்து இது மாதிரி காந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த காந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு அவரை நான் சந்தித்து அவரை இது மாதிரி சொல்லி ஒரு புக் எழுதி இங்கே கொண்டு வந்து சேர்த்துன்னு உடனே வந்து வந்து பேசு, இதை பற்றி பேசி எல்லாருக்கும் தெரியப்படுத்து அப்படின்னு. இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு நாட்டிய அரங்கேற்றம், பரதநாட்டியம் அரங்கேற்றம்லாம் சொல்லுவாங்க, நாட்டிய அரங்கேற்றம், பாட்டு அரங்கேற்றம் அப்படின்னு. இந்த மேடை இன்னைக்கு மேக்னடிக் தெரப்பியோட அரங்கேற்றம், இதுக்கு தலைவர் ஹீலர் பாஸ்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு காந்தத்தன்மை எல்லா பொருட்களுக்கும் இருக்குது. இப்போ நான் இந்த ஷர்ட்டு போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னாக்க இந்த ஷர்ட்டுக்கும் ஒரு காந்தத்தன்மை இருக்குது. இன்றைக்கி இந்த ஷர்ட்டு போட்டுருக்கேன், சில நாளைக்கு வேறு ஷர்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ அந்த காந்தத்தன்மை மாறுபட்டுட்டே இருக்குது, வேறுபட்டுட்டே இருக்குது. அதுதான் வெறியேறுது சுருங்கிறதுக்கு, வெறியேறுது சுருங்கிறது. சில சமயம் வெறியும் போது சுருங்கும் போதும் இதுக்கு விரிகக்கூடிய தன்மை நல்லா இருக்கும்போது, எனக்கு சுருங்கக்கூடிய தன்மை இருக்கும்போது ஈர்க்கப்படுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு எதை எடுத்துட்டாலும் ஒரு காந்தத்தன்மையினால் ஈர்க்கப்படுறோம். அது நல்லபடியாக ஈர்ப்பு சக்தி நல்லபடியாக இருந்ததுனாக்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். எப்போ இந்த விரியது சுருங்கக்கூடிய தன்மை, விரியக்கூடிய சுருங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த்து எப்போ கம்மியாகுதோ அப்போ எல்லாமே வீக்காக போகிறோம். உடலில் உபாதைகள் உண்டாருது. ஒரு மரமும் அதே மாதிரி அழிஞ்சு போகிறது, ஒரு விலங்கு அது மாதிரி எது எடுத்துனாலும் இன்றைக்கி அந்த மாதிரி இதுதான். இன்னும் சொல்ல போனாக்க இந்த கடல் அலைகள் கடை பார்த்திங்கனாக்கா பௌர்ணமி அன்றைக்கும் அமாவாசை அன்றைக்கும் கடல் அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த சந்திரன்லேருந்து பூமி, இந்த சந்திரன் இந்த மூன்லேருந்து வரக்கூடிய காந்த அலைகள் இந்த அந்த தண்ணியை இழுக்கிறது. தண்ணியை இழுக்கும்போது தண்ணி பொங்கி அலைகள் அதிகமாக வருது அன்றைக்கி. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப், அது எப்படி அலைகள் அதிகமாக இருந்தது, இது காந்த சக்தி இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ நம்ம உடம்புலையும் காந்த சக்தியும், நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அண்டத்தில் பூமியில் 75% 70-75% தண்ணின்னு நான் சொல்லலை, எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அது. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அதே மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்ன்ற மாதிரி நம்ம உடம்புலையும் 70-75% தண்ணி. அதனால் அந்த தண்ணியை நம்ம காந்த சக்தி ஏற்றி நம்ம உடம்புல ஏற்றினாக்கா நம்ம உடம்பு குணமாகும். நான் இப்போ கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அது என்னன்றதை நான் ஒரு வேகமாக சொல்லிடுறேன் நான் இப்போது. ஸோ தென்துருவத்துக்கு அந்த மாதிரி குணாதிசயங்கள் என்னது குணாதிசயங்கள்னாக்கா தென்துருவ காந்தத்துக்கு என்ன ஆர்கன் இன்ஆக்டிவேட்டாக இருக்கோ, எந்த ஆர்கன் சோம்பேறியாக இருக்கோ, எந்த செல்லு செத்து போயின்னு இருக்கோ, எந்த செல்லு ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கோ, எந்த செல்லு ஒர்க் பண்ணாமல் இந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயின்னு இருக்கோ, அப்போ அந்த செல்லுக்கு வந்து அந்த செல்லை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த தென்துருவத்துக்கு இருக்குது. இந்த தென்துருவத்துக்கு இதுலேயே தென்துருவத்துக்கு காந்தத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த என்ஆர்னு போட்டிருக்கிறது வடதுருவ சைடு, இந்த எஸ்எல்னு போட்டிருக்கிறது தென்துருவ சைடு. அப்படி இருக்கும்போது எந்த காந்தத்துலையும், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எந்த காந்தத்துக்கும் எந்த பொருளுக்கும் காந்தத்தன்மை இருக்குது. காந்தத்தன்மைன்னு ஒன்று இருந்ததுனாக்க அதுக்கு வடதுருவம் இருக்குது, தென்துருவம் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல்லுலேயும் ஒவ்வொரு செல்லும் ஒரு காந்தம், ஒவ்வொரு காந்தத்துலேயும் ஒவ்வொரு செல்லுலேயும் வடதுருவம் தென்துருவம் இருக்குது. அந்த வடதுருவமும் தென்துருவமும் எப்போ விரியணும் சொருங்கணும் விரியணும் சொருங்கணும்னு இருக்கும்போது அந்த செல்லு நல்லபடியாக இருக்குது. அந்த மாதிரி செல்லு தான் நம்ம உடம்புலேருந்து, உடம்புல கோடானு கோடானு செல்லு இருக்குதுன்னு சொன்னால் அந்த உடம்புலேருந்து நம்ம உடம்புலேருந்து கோடானு கோடானு செல்லு செத்து போயிட்டே இருக்குது டெய்லி. அதே சமயத்தில் கோடானு கோடானு செல்லு உற்பத்தியும் ஆகின்னு இருக்குது டெய்லி. ஆனால் அது உற்பத்தி ஆகிற செல்லு நல்ல ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்றதை அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ வடதுருவத்தை பற்றி பேசிடுறோம் அதுக்கு முன்னாடி. இது மேலே வைக்கும்போது தென்துருவத்தை வைக்கும்போது வடதுருவத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க வடதுருவத்து மேலே தண்ணி பாட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இல்லை ரெண்டு காந்த சக்தியும் வைக்கும்போது கீழே தென்துருவமாக வச்சுட்டு தென்துருவ காந்த சக்தி வெளியில் தெரும்படியாக வச்சு அது மேலே தண்ணி பாட்டில் வச்சு தண்ணி உருப்பி அது மேலே வடதுருவம் தென்துருவத்தை அட்ராக்ட் பண்ணும், தென்துருவம் வடதுருவத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அதனால் இங்கே கீழே தென்துருவ சைடு மேலே இருக்குது. அப்போது இதை மாதிரி வச்சிங்கனாக்கா அட்ராக்ட் பண்ணும் ஒட்டிக்கிறது இல்லையா. அதனால் தண்ணி பாட்டில் இப்படி வச்சுட்டும் அது மேலே இது வச்சிங்கனாக்க தண்ணி பாட்டில் வழியாக தண்ணியை வழியாக அந்த காந்த சக்தி வடதுருவத்துலேருந்து தென்துருவம், தென்துருவத்துலேருந்து வடதுருவம் மாற்றி போய் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணி ரெண்டு காந்த சக்தி கலந்த தண்ணி ஆயிடுது.
ரெண்டு காந்த சக்தியும் அதில் கலந்துடுறது. அந்த ரெண்டு காந்த சக்தியும் நம்ம கலக்கும்போது நம்ம உடம்புல என்னென்ன ஆர்கன் இன்ஆக்டிவேட் ஆகிருக்கோம், இன்க்ளூடிங் பேங்க்ரியாஸ், இன்க்ளூடிங் ஹார்ட், இன்க்ளூடிங் லங்ஸ், ஆஸ்மா பேஷண்ட், சக்கரை வியாதி இருக்கிறவங்க, அது மாதிரி அந்த வியாதிக்கு கணி சொல்லியிருக்காங்க இல்லையா, பேர் வைக்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லவே பேர் தெரியாத வியாதிகள், இனிமேல் பேர் வைக்கக்கூடிய வியாதிகள், அது மாதிரி எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்துக்குமே சரி பண்ணக்கூடிய, எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, எந்தெந்த சோம்பேறியாக இருக்கக்கூடிய செல்லு எல்லாத்தையுமே உயிரோட்டம் கொடுத்து பண்ணக்கூடிய இந்த இது, இந்த ரெண்டு வடதுறவும் தெந்துருவும் கலந்த தண்ணி, அதை ஒரு 200 ml சாப்பிட்லாம் டெய்லி, அந்த மாதிரி நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். அது இந்த தண்ணியை பற்றி பேசுகிறேன். அது வடதுருவத்தை காந்தம் பற்றி சொல்லுறேன்னு நினைக்கிறேன். வடதுருவ காந்தம் உடலில் இருக்கிற டாக்ஸின் எல்லாத்தையும் எடுத்துரும். டாக்ஸின் எங்கெங்கே இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துரும். உடம்பில் வலி இருந்ததுனாக்கா எடுத்துரும், உடம்பில் வீக்கம் இருந்ததுனாக்கா குறைச்சிடும், கல் இருந்ததுனாக்கா கிட்னி ஸ்டோன், பிளாடர் ஸ்டோன், அதை எல்லாத்தையும் கரைச்சி வெளியில் தள்ளிடும், யூரின் பிளாடர் ஸ்டோன் எல்லாத்தையும் தானாகவே கரைச்சி வெளியில் தள்ளிடும். அண்டு வீக்கம், வலி, ஃபீவர், அது மாதிரி டாக்ஸின், என்னென்ன டாக்ஸின் இருக்கோ, சில பேர் நிறைய பேர் கொஞ்சம் அந்த ஆங்கில மருத்துவ மருந்தெல்லாம் சாப்பிட்டுருந்துருப்பாங்க, அதுவே ஒரு டாக்ஸின் தானே, அது உள்ளுக்குள்ளே போய் கிட்னியை அஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி அந்த இல்லாட்டி என்ன ஆகும், சில சமயம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்மளுக்கு வியாதியை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸு நம்ம உடம்புலேயே ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளூயிட்ஸ், அந்த திரவ வடிவத்தில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸு, அந்த ஃப்ளூயிட்லாம் அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பபுள் மாதிரி எங்கெங்கேயாவது இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணோம், எப்படி திருட்டு கும்பல் இருந்ததுனாக்க ஒரு மெட்ராசிட்டின்னு எடுத்துக்கலாம், மெட்ராசிட்டி கோயம்புத்தூர் இருந்துன்னு கோயம்புத்தூர் பற்றி பேசக்கூடாது, அதனால் மெட்ராசிட்டின்னு எடுத்துட்டேங்கனாக்க, மெட்ராசிட்டியில் திடீர்னு ஒரு 10-20 கொள்ள கும்பலில் வந்துருத்தோனாக்க, அங்கே வந்து உடனே கவர்மெண்ட், இந்த ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு உடனே ஒரு 5000 போலீஸை உள்ளுக்குள்ளே விட்டாக்க, அந்த கொள்ள கும்பல் என்ன பண்ணுவாங்க, ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. 5000 போலீஸை 10000 போலீஸ் ஆக்கினாக்க அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸு அந்த ஃப்ளூயிடில் அந்தந்த எங்கெங்கே ஃப்ளூயிடு இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கும். ஒளிஞ்சுன்னு எப்போ நம்ம பாடி வீக்காக இருக்கோ, எப்போ அந்த போலீஸ்காரனை தூங்கின்னு இருக்கானோ, அப்போ அந்த திருடு கும்பல் தன்னோட வேலையை காமிக்கிற மாதிரி நம்ம உடம்புல உடம்பு வீக்காக இருக்கும்போது திருப்பி அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட் திருப்பி நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி ஒரு வியாதிக்கு போய் பல வியாதிகள் மாற்றி நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னாக்க திருப்பி நம்ம டாக்ஸின் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. அந்த மருந்து மட்டும் இல்லை, பல விதமான டாக்ஸின் உள்ளுக்குள்ள சாப்பாடு மூலியமாகவும் தண்ணி மூலியமாகவும் மற்ற ப்ரீத்திங் மூலியமாகவும் மற்ற உணர்ச்சிகள் உள்ளங்கள் எண்ணங்கள் அது மாதிரி இருக்கிறதுனாலையும் நம்மளோட டாக்ஸின் டெய்லி அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெய்லி அக்யூமுலேட் ஆகிற டாக்ஸின் அப்பப்போ எப்படி நம்ம குளிச்சுட்டு நம்ம அழுக்க நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம அந்த டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நார்த் போல் மேக்னெட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எதுக்கும் எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற டாக்ஸினை ரிமூவ் பண்ணி சைடு எஃபெக்டும் எதுவுமே உண்டு பண்ணாமல் வேறு எதுவும் பிரச்சனையை க்ரியேட் பண்ணாமல் நம்மளுக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி எனக்கு தெரிஞ்சு இல்லை, சரிங்களா? ஸோ இந்த நார்த் போல் தண்ணியும் நம்ம கலந்து எடுத்துக்கும்போது இந்த சவுத் போல் நார்த் போல் இந்த பைபோலார் வாட்டர்னு சொல்லுவாங்க, இதை சாப்பிடும்போது உடம்புல ஆக்டிவேட்டும் ஆகிட்டுருக்கு, வேலை செய்யாதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு, அந்த சொன்னேனே கோடானு கோடானு செல்லு உற்பத்தி ஆகிட்டுருக்கு, செத்து போயின்னு இருக்கு, அதே சமயத்தில் உற்பத்தியும் ஆகிட்டுருக்குன்னு. அதே உற்பத்தி ஆகிற செல்லெல்லாம் ஆரோக்கியம், ஒரு நோயாளிகிட்ட உற்பத்தி ஆகிற செல்லு நோயாளியாக இருக்குமா நல்லபடியாக இருக்குமா? ஏன் நோயாளியாக இருக்குது? நோயாளியோட உடம்புல கிரியேட் ஆகுது. ஸோ என்ன தான் அது திருப்பி கிரியேட் ஆச்சுன்னா கூட, திருப்பி அது உற்பத்தி ஆச்சுன்னா கூட நோயாளி பாடிக்குள்ளே உற்பத்தி ஆகிறதுனால அது திருப்பி இதுவாக தான் ஆகும். அதாவது ஒரு காரு ரிப்பேர் ஆகிடுது, காரு ரிப்பேர் ஆனவுடனே மெக்கானிக்கிட்ட போகிறோம், காரோ டூ வீலரோ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆனவுடனே டூ வீலர் அந்த மெக்கானிக்கு திருப்பி செகண்ட் ஹேண்ட் பிளாட்டே போட்டு பண்ணினாலுக்கு காரு திருப்பி சரியாகுமா? அதே பாட்டை திருப்பி கைட்டி 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 ஏதோ ஒரு பாட்டை கைட்டி கைட்டி போட்டு புது பாட்டு எடுத்து போட்டானாக்கா அப்பயாவது கொஞ்சமாவது இதுவாகும், அதை விட்டுட்டு செகண்ட் ஹேண்ட் பாட்டை போட்டானாக்கா அது ஒரு சரியாக ரிப்பேர் ஆகாது. அதே மாதிரி இதுலேயும் அதே பிரச்சனைகள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம புது செல்லு உற்பத்தி ஆகிறத நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்படியாகவும் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கும்படியாகவும் ஆக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே 6 மாதத்துலேருந்து ஒரு சில பேருக்கு 3 மாதத்துலேயே புது செல்லு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும், ஹெல்த்தி செல்லு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும்.
அப்போது அந்த மாதிரி செல்லு உற்பத்தி ஆகும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பாடியில் நல்ல செல் உற்பத்தி ஆகி ஹீரர் மாஸ்கரையா சொன்ன மாதிரி நம்ம பாடியில் ரீஜெனரேட் ஆகுது. ஒவ்வொரு உறுப்புகளும் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. பழைய கண் இல்லை, பழைய இதயம் இல்லை, எதுவுமே பயிற்சி இல்லை, எல்லாமே அப்பப்போ இது உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த முன்னோர்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு 50 ஒரு 10 ஜெனரேஷன் முன்னாடி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 10 ஜெனரேஷன் எடுத்துக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் கூட தெரியாது, நம்மளுக்கெல்லாம் தெரியலையா. இருந்தாலும் அவங்கெல்லாம் நல்லபடியாக இருந்தாங்கன்னு எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய உண்மை தானே. ஏன் எப்படி அது ஹெல்த்தியாக இருந்தாங்கன்றதுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து 25 குழந்தைங்களை பெற்று எடுத்திருந்தாங்க. அந்த தாய்மார்கள்லாம் 25 குழந்தைங்களை பெற்று எடுத்தாங்க. அந்த 25 குழந்தைங்களுக்கு தந்தையாக கூடிய ஸ்ட்ரென்த்து அந்த ஆண்களுக்கும் இருந்தது, ஆண்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது. அந்த பெண்களுக்கும் அந்த மாதிரி 25 குழந்தைங்களை பெற்றெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் ஜெனரேஷன் போக போக அது என்ன ஆகிடுது, 25 20 ஆச்சு, 25 15 ஆச்சு, 15 12 ஆச்சு, 10 ஆச்சு, 8 ஆச்சு, 5 ஆச்சு, 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு, இப்போ இல்லை. இப்போ இது வந்து எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய உண்மை. ஏன் இப்படி ஜெனரேஷன் மோசமாகிடுது, காரணம் என்ன? அந்த காந்த சக்தி அந்த காலத்தில் நல்லபடியாக இருந்தது. அது நல்லபடியாக இருந்ததுக்கு சாட்சி என்ன, அதுக்கு என்ன ப்ரூஃபு, அதுக்கு என்ன உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமானாக்கா தாராளமாக ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற மின்காந்த அலைகள், அதாவது இப்போ மைக்கு, செல்ஃபோனு, அந்த மாதிரி டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இது மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டு வந்து காந்தியடிகள், அப்புறம் காந்திஜி தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப லீடராக இருந்து வாங்கி தந்தார். அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அடிமையாக இருந்தோம். ஸோ நம்மளுக்கெல்லாம் இந்த இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம அடிமைத்தனத்துலேயே மூழ்கி போயிருக்கோம். அந்த ஆண்டாண்டு காலமாகவே அந்த மாதிரி அடிமையாக இருந்துட்டு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு புதுசாக வந்து இந்த இங்கிலீஷ்கார இந்த ஃபாரினர்ஸ்லாம் இந்த பாஸ்கரியா சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை புகுத்தி நம்மளோட கலாச்சாரத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்கி இப்போ நம்ம யாருக்கு அடிமைனாக்க இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு அடிமையாயிட்டோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம கதி எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு தண்ணி பாட்டில், ஒரு செல்ஃபோனு, இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியல. செல்ஃபோன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை, டிவி இல்லாமல் இருக்கவே முடியாது, டிவி இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியாது. அப்படி டிவி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம டிவி இருக்கணும், ஏன்னா பக்கத்து வீட்டில் டிவி இருக்குது, சொந்தக்காரங்க வீட்டில் பெரிய டிவி இருக்குது. ஸோ நம்ம டிவியை மாற்றிட்டே வேறு இருக்கணும், கார் வாங்கிக்கணும், அது உபயோகப்படுத்தணுமோ இல்லையோ, கார் வேணும், கார் எப்படி வேணும், ஏசி காராக வேணும், வீட்லேயும் அதே மாதிரி ஏசி வச்சுக்கணும், உபயோகப்படுத்தணுமோ இல்லையோ, உதவுதோ இல்லையோ, அது மாதிரி. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதுக்கு அடிமையாயிட்டோம். அடிமையானதுனால அந்த அவங்க செல்ஃபோன் தயாரிக்கிறவங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை உபயோகத்தை விற்கிறவங்க, தயாரிக்கிறவங்க, அந்த மின்காந்த அலைகள் மேலே இங்கே ஓடினிருந்தது, பாவம் யாருக்கும் அஃபெக்ட் பண்ணாமல், முன்னோர்கள்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி அதை கீழே டவர் வச்சு ஒரு ஒயரை வச்சு அதை இறக்கி அந்த பூமி மேலே சுத்தமாக பூமி ஃபுல்லாக எல்லோரும் அதிலேயே தான் ஓரின்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி, எப்படி மெட்ராஸில் வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து எல்லோரும் மாட்டினாங்களோ அந்த மாதிரி. அது வந்து அட்லீஸ்ட் அது வந்து டெம்பரரியாக போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பர்மனெண்ட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக, த்ரூ அவுட் தி வேர்ல்டு, எவ்ரி ஒன் இஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். நம்ம வீட்டில் டிவி இருந்தாலும் சரி, செல்ஃபோன் இல்லாட்டாலும் சரி, உபயோகப்படுத்தினாலும் சரி, உபயோகப்படுத்தாட்டாலும் சரி, தெருக்கு போனாலே அந்த மின்காந்த அலைகள் தெருலேயும் ஓடின்னு இருக்கு, நம்ம வீட்லேயும் ஓடின்னு தான் இருக்குது. எனக்கு அதை இறக்கிட்டாங்க, கல் இறக்குற மாதிரி அந்த எலக்ட்ரானிக் மேக்னட்டிக் ரேடியேஷனையும் இறக்கிட்டாங்க. இன்றைக்கி அதில் மாட்டின்னு முடிக்கிறோம். இதுக்குன்னு நம்ம ஊரை விட்டு எங்கேயாவது காலி பண்ணிட்டு எங்கேயாவது போக முடியுமா? எங்கே போனாலும் இருக்க உலகத்தை விட்டு போக முடியாது, உலகத்துலேயும் வாழ்ந்தாகணும். இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் நல்லா உலகத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் உலக பார்த்து வாழ்ந்து நல்லபடியாக வாழணும் இல்லையா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற உலகத்தை க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஹெல்த்தியாக இருக்கிற உலகத்தை இப்போ இருக்கிற இதெல்லாம் அனுபவிச்சுருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதுவே சந்தோஷம் இல்லை, ஹெல்த்தியாக இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு காரணம் கூட நம்ம முன்னோர்கள் ஏதோ கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஏதோ பண்ணி கொடுக்கறதுனால இன்றைக்கி ஏதோ மைக்கு வச்சு பேசுகிறோம், இதை வச்சு பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோம், நம்மலாம் கூடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கின அந்த அதுக்கு நன்றி கடனாக
இன்றைக்கி 68 வயசில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா கோடானு கோடானு கொளிச்சாலும் எங்கெங்கே இருக்காங்களோ தெரியாது. எல்லாரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் என்னை வாட வச்சுருக்கே தவிர நான் தனித்தனியாக நான் என்ன வாழ்ந்தேன் நானே இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? என்னால் முடியாது. ஏன்னா ஒரு 68 வயசு வாழறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யாரோ எங்கெங்கேயோ இருக்காங்க, ஏதோதோ மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகள் இவங்கள்லாம் இனிமேல் உலகத்தை இனிமேல் பிறந்த குழந்தைகள், பிறக்க போகிற குழந்தைகள், ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, எங்கே இருந்தால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தி உலகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமா இல்லையா? நான் அதுக்குன்னு நான் உடனே நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும், நம்ம வேறு மாதிரி ஏதாவது ஒரு டொனேட் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நல்ல எண்ணங்கள் வச்சு அதை உருவாக்கணும். நல்ல எண்ணங்களை உருவாக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்களோட வைப்ரேஷன் இந்த உலகத்தை காப்பாற்றும். உலகத்தை நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக ஹார்மோனியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற்றுமை பார்க்காம, பொறாமை கொள்ளாமல், சண்டை போடாமல், நிம்மதியாக ஹெல்த்தியாக இருந்துட்டு உடம்புலையும் வியாதியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். அந்த மாதிரி ஒரு உருவாக்குறதுக்கு வேறு என்ன வழிகள் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் ஏதாவது இருக்கான்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த மின்காந்த அலைகளில் இந்த தாக்குதலேருந்தும், மின்காந்த அலைகள் தாக்குதலேருந்தும், இந்த ஆங்கில மருத்துவ தாக்குதலேருந்தும், அந்த உணவு இந்த இதை பற்றி பேச வந்திருக்கிற இயற்கை விவசாயத்தை பற்றி, அந்த மாதிரி இயற்கை விவசாயம் போய் இன்றைக்கி உரம் கலந்த விவசாயம், உரம் மருந்து பாலில் மாடில் மாட்டுக்கு மருந்து எக்கச்சக்கமாக இன்ஜெக்ஷன் கொடுத்து நிறையா பால் கறக்கணும்னு பண்ணி அதுக்கு வியாதி வராமல் பண்ணி ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து, ஸோ நம்ம பால் சாப்பிட்ற பால் ஒன்றுமே இல்லைங்க. தண்ணியை எடுத்துக்கோங்க, நம்மளாம் நினச்சி பார்த்தோமா தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோம்னு? தண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எங்கேயும் காசு கொடுத்து காசு கொடுத்து விற்றுனாலும் எங்கேயாவது, இன்றைக்கி பார்த்தானாக்கா காசுக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நல்ல தண்ணியாக, அதுவும் அது ஏதோ போட்டு ஏதோ பண்ணி, அது ஒன்றும் தூசி தெரியாதபடி பண்ணி ஏதோ பண்ணி இருக்கிறோம். அவ்வளோதான், கிருமிகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த மினரல் வாட்டர் எடுத்துட்டாலும் தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க, எந்த மினரல் வாட்டர் எந்த பாட்டிலில் இருந்தாலும் உலகம் ஃபுல்லாகவே கிருமிகள் இருக்கிற வாட்டர் தான். ஆனால் டேப்லேருந்து நீங்கள் எடுக்கிற வாட்டர், ஹீலர் மாஸ்கர் சொன்ன மாதிரி பருத்தி துணியில் வடிகட்டி எடுத்தீங்கனாக்க அது நல்ல வாட்டர், அது உண்மை. நீங்கள் நீங்கள் எந்த லேபில் வேணால் நான் நிரூபிக்க முடியும், யார் வேணால் எப்போ வேணால் நிரூபிக்கலாம். இதை வந்து சயின்டிஸ்ட் நான் சொல்லலை, இதை வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு வெப்சைட் நிறையாவே இருக்குது, வைத்தியகாரதனமாக உபயோகிச்சுருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை. வெப்சைட்டில் வாட்டர்னு போட்டு பார்த்தாலே, யூடியூப்பில் போட்டு பார்த்தாலும், வாட்டர்னு போட்டு பார்த்தாலே இதை பற்றின உண்மைகள் நிறையா இருக்குது. கூகுளில் போட்டு பார்த்தாலும் பலவிதமான சைட்டு கச்சக்கமாக இருக்கிறதுல நீங்கள் பார்க்கலாம், அந்த வாட்டருக்குரிய குணாதிசயங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இது, அந்த தண்ணி சாப்பிட்ற தண்ணி ஒரு டாக்சினேட்டட், சாப்பிட்ற சாப்பாடு டாக்சினேட்டட், நம்ம மூச்சு காற்று டாக்சினேட்டட். மூச்சு காற்றை பற்றி சொல்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் யாருக்கு தெரியுமோ தெரியலையே, இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் விற்க ஆரம்பிச்சுனா தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? ஆக்சிஜன் சிலிண்டர் இந்தியாவில், இந்தியாவில் இந்த மாதிரி இது, அப்கோர்ஸ் இந்த சைஸ் இல்லை, இதை விட பெரிய சைஸு, பேக்கெட்லேயே வச்சு பேண்ட் பேக்கெட்லேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பாரு, காற்று தான் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது, இப்போ அதையும் விற்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர், இப்போ இனிமேல் என்ன பண்ணுவோம் நம்மளாம், ஒரு செல்ஃபோனு, ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், அப்புறம் மூக்கில் வந்து மூடிக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பாடுக்கும் ஒன்று கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவான், ஒரு சில கேப்சூல் கண்டுபிடிச்சிடுவான், சில கேப்சூல் கண்டுபிடிச்சி இதான் சாம்பார் சாதம், இதான் பிரியாணி, இதான் தயிர் சாதம் சாப்பிடுங்க. ஓ, சாப்பிட்ட உடனே அவனுக்கு கப்புன்னு போய் உள்ளே போய் அடங்கிறதா, ஓ ஒரு கேப்சூல் சாப்பிட்டேன் ஐயா சூப்பராக இருக்கியா, வயிறு கப்புன்னு உடனே அடங்கிறதுயா, அவனுக்கு கஷ்டமே இல்லையா, ஒரு பாட்டில் ஒரு கேப்சூல் போட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோதான்யா, பாடியும் அவ்வளோதான், வயிறும் அவ்வளோதான், பசியும் அவ்வளோதான், பாடியும் அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளை சாக அடிச்சுட்டுருக்கானுங்க. தயவு செஞ்சு எல்லாம் நிறைய மனசில் வாங்கிக்கோங்க. நம்மளை அந்த காலத்தில் முன்னோர் பாஸ்கரியா சொன்ன மாதிரி, பெரியவர்கள்லாம் சொன்ன மாதிரி, முன்னோர்கள்லாம் ஒரு நாடு இன்னொரு நாட்டிலேருந்து படையெடுத்து கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க, தெரியுமில்ல. அதுக்கப்புறம் தொத்து வியாதிகள் வந்து, கால்ரா இது மாதிரி எல்லாம் தொத்து வியாதிகள் வந்து, அதுவும் லட்சக்கணக்கான பேர் கொத்து கொத்தாக செத்து போனாங்க. இதெல்லாம் இது உண்மை. இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் எதுவும் கதையோ ஒரு எக்ஸாஜரேஷனோ ஒன்றுமே கிடையாது, சரித்திரத்தில் இருக்குது எல்லாமே. ஆனால் இப்போது கொத்து கொத்தாக யாரும் சாகலை,
ஆனால் கொத்து கொத்தா தொங்கின்னு இருக்கோம், சாகாமையும் தொங்கின்னு இருக்கோம். நோய் படுத்த படுக்கையாக்கிறான், நம்மளை படுத்த படுக்கையாக்கிட்டு பேச முடியல, எழுந்துக்க முடியல, ஏதாவது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கு ஐயோ அம்மா என்னை தூக்கி விடு, இப்படி தூக்கி விடு, அப்படி தூக்கி விடு, வலிக்கிறது இழிக்கிறது, டாக்டர் ஐயாவை கூப்பிடு, இதை கூப்பிடு அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம். இந்த இது வந்து கண்கூடா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தால் உட்கார முடியல, ஒருத்தனுக்கு சக்கரை வியாதி, சக்கரை கிட்னிக்கு அந்த கிட்னி, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்கர் ஐயா இதை பற்றி இது கொஞ்சம் சைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி டீவியேட் பண்ணுவேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு இது ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். பாஸ்கர் ஐயா தன்னோட புக்கை நான் பார்த்தது ஒரு பெரிய அபூர்வம், அது ஒரு காந்த சக்தி. நான் பாஸ்கர் ஐயாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதே போன வருஷம் நான் அமெரிக்கா போயிருந்தபோது ஜூனில், அப்படி அதுக்கு முன்னாடி இவரை பற்றி எனக்கு தெரியாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஜூன் மாதம் ஜூலை மாதமும் வந்து அப்படி யூடியூப்பில் அடிக்கணும் வந்து இதை இதை பார்த்துட்டுருப்பேன், ஹெல்த்தை பற்றி தான் நிறையா படிப்பேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் அனடமிக் தெரப்பின்னு ஏதோ ஒரு லிங்க் வந்தது, கூகுள்லேயும் ஏதோ ஒரு வந்து லிங்க் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த டைக்கு லிங்க் பண்ணி பார்த்தனாக்க இவர் பேசுகிற வீடியோலாம் கேட்க ஆரம்பிச்சு, முதல்ல கேட்க ஆரம்பிச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது என்னடா, அதை நம்ம 2004 நம்ம சொல்லியிருக்க உண்மைகள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பிச்சு, ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பித்த ஒன்று டே அண்ட் நைட்டு 400 வீடியோஸ் நான் கேட்டிருக்கேன். ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் அந்த 4-5 மாதத்துக்குள்ளே டே அண்ட் நைட் தூக்கம் கூட நான் கம்மியாக தான் தூங்கி இவரோட வீடியோ பார்க்குறதுக்குன்னே உட்காந்துட்டப்ப, அப்போ என்னோடய டாக்டர் சன்னின்லாம் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு அவரோட வீடியோ மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கியே அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த காந்த சக்திக்கு நான் ஒரு அடிமையாகிட்டேன், அடிமையாகி இவ்வளோ அற்புதமான ஒரு மனுஷன் இவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. இந்த அற்புதமான மனிதன் சொல்கிறத கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான மக்கள் த்ரூ அவுட் தி வேர்ல்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எப்படியாவது நான் பார்த்து பேசணும், எப்படியாவது நான் கோயம்புத்தூராவது இப்போ பேசணும் அப்படின்னு நான் ஒரு இப்போ சொன்னார் இல்லையா, என்ன அலைகளை ஒரு கனவு உலகத்தை உருவாக்கணும்னு, அந்த கனவு உலகத்தை நான் உருவாக்கினேன், இது உண்மை. கனவு உலகத்தை உருவாக்கினு எனக்கு அப்புறம் ஆசை வந்தது. நான் ஒரு சின்னலாக பிளான் பண்ணது வந்து டிசம்பர் 20 தான் நம்ம சென்னை வரதாக இருந்தது, போன மாதம் டிசம்பர். அதுக்கு நான் ப்ரீபோன் பண்ணிட்டு 20 போகணும், சீக்கிரமே வரணும், சீக்கிரமே வந்து இவரை உடனேயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினதில் நான் வந்து நவம்பர் 30 கிளம்பி ஒன்றாந்தேதி இங்கே லேண்ட் ஆகிற மாதிரி வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1 தான் அந்த சென்னையில் ஃப்ளட் அதிகமாக இருந்ததுனால 3/4 வந்துட்டு நான் ஹாங்காங் கேத்தே பசிபிக்கு, ஆனால் லேண்ட் ஆக முடியாதுன்னு சென்னை ஏர்போர்ட் சொன்னதுனால திருப்பி ஹாங்காங்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் கேத்தே பசிபிக் ரொம்ப இன்றைக்கி இந்த இதில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கண்டிப்பாக கேத்தே பசிபிக்கை பற்றி சொல்லணும். அந்த ஏர்லைன்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க, ஒரு வாரம் ஹாங்காங்கில் தங்க வச்சு அவங்களோட செலவுலையே நல்ல சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு நல்லா பார்த்துருந்தாங்க. 8 எப்போது 8 டிசம்பர் எப்போது மெட்ராஸ் ஏர்போர்ட் ஓப்பன் ஆச்சோ உடனே அங்கே காலையில் இறக்கி விட்டாங்க. அப்போது அதுலேருந்து உடனே வந்து வந்து இறங்கின உடனே கொஞ்சம் வந்து இதெல்லாம் இருக்க முடியாது, செட்டில் ஆகணும் இல்லையா, நான் செட்டில் ஆகிறதுக்கோசரம் கொஞ்சம் ஒரு 4-5 எடுத்துன்னு அதுக்கப்புறம் பாஸ்கர் ஐயா திருப்பி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி உங்களை எப்படியாவது நான் சந்திக்கணும்னு சொன்ன உடனே அவர் வந்து நான் இந்த மாதிரி டிசம்பர் 15-16 நான் வரேன், நான் நீங்கள் வந்து அப்போ பார்க்கலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்ன உடனே நான் வந்து 2-வீலர் எடுத்துகிட்டு நான் வந்து கேளம்பாக்கத்தில் இருக்கேன், அதுக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் 40-50 கிலோமீட்டரும் 2-வீலரில் தான் போனேன் நான், காந்தத்தையும் எடுத்துன்னு போனேன். இந்த மாதிரி ஒரு காந்தம் வந்து 2 கிலோ இருக்கும், அந்த மாதிரி 3 எடுத்து போனேன், எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவரை பார்த்து எல்லாத்தையும் விளக்க சொன்னவுடனே அந்த மனிதர், அந்த அற்புதமான மனிதர், நான் சொல்கிறத நான் யாருன்னே தெரியாதவருக்கு, அவர் யாருன்னு நான் தெரியாதுன்னு சொன்னேனோ, அட்லீஸ்ட் நான் அவராது வெப்சைட்லேயாவது பார்த்துருக்கேன், அவருக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் இப்பேற்பட்ட மனுஷன், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாக ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் என்னை வரவழைச்சு நான் சொல்கிற இதெல்லாம் கேட்டு அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே மற்றதெல்லாம் பேசியிருப்பேன், அந்த ஷோ காந்த சக்தியை பற்றியும் நான் பேசினது 2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நான் சொல்கிற உண்மைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து 1 வாரம் 10 அந்த ஆரோக்கியமாக அந்த அமைதியும் ஆரோக்கியம் புக்கில் அந்த கட்டுரைவை எழுதி அந்த உடனே வெளியிட்டுட்டாருக்க, அவருக்கு நிஜமாகவே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அது உலகத்துக்கே ஒரு அரங்கேற்றம், அந்த புக்கு மூலியமாக அரங்கேற்றம் பண்ணிட்டார் அவர், அவளை அழகாக புரிஞ்சுட்டுட்டார். அந்த புரிஞ்சுட்டு எனக்கு இந்த உடனே எங்கிட்ட சொல்லி 23-24 இது இந்த வாழ்க்கை நம்ம பழகலாம் வாங்க அப்படின்ற விஐபி ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து இந்த காந்த சக்தியை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு அவர் சொல்கிறார். ஸோ என்னை அவர் சொல்கிற அவருக்கு சொல்கிறது எல்லாமே நான் செஞ்சு அந்த கனவை உருவாக்கி கனவை நனவாக்கி அதெல்லாம் பண்ண வச்சதுக்கு அந்த ஹீலர் பாஸ்கருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். காந்த சக்திக்கும் ஹீலர் பாஸ்கருக்கும் எப்படியும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, அனடமிக் தெரப்பிக்கும் காந்த சக்திக்கும் என்ன பெரிய தொடர்பு இருக்குதுன்னு இப்போது நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டுருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு காந்த சக்தி நல்லா இருக்கும்போது, அந்த கனவு இருக்கும்போது, நம்ம பாடியில் என்ன தான் நம்ம வீக்கான பாடியாக இருந்தாலும் முன்னோர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது முன்னோர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முன்னோர்களோடு இருக்கிற காந்த சக்தி ஹெல்த்தி ஹெல்த்தி பாடி இவ்வளோ இருக்குன்னாக்க, இப்போ நம்மளோட ஹெல்த்தி காந்த சக்தி எவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா. அவங்க முன்னாடி இருந்ததில் 100 இருந்ததுனாக்க, இப்போ நம்மளத்தில் வந்து 30, 40, 30, 30 தான் இருக்கும் இல்லையா. ஒரு சும்மா ஒரு கணக்கு கேட்குறேன், கரெக்டுங்களா? ரைட். அந்த 30 அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தாக்கினதுனால இன்னும் கொஞ்சம் கம்மியாகி 20, 15 தான் இருக்கும் இல்லையா. அந்த 20 தான் இருக்குதுன்னு கணக்கில் எடுத்துனாக்க, இந்த ஆங்கில மருத்துவ அந்த மருந்து மாத்திரை அந்த கேப்சூல் டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால அது ஒன்றும் குறையுமா இல்லையா காந்த சக்தி? ஸோ இப்போ நம்மளோட வியாதிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டுங்களா? எந்த வியாதிக்கும் எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதி உருவாக்குறதுக்கு, வியாதி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, நம்ம இதில் காந்த சக்தி முன்னோர்களை பார்க்கும்போது இப்போது 10 இல்லை 15, அதாவது கிட்டத்தட்ட 10 1/2 10 2 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்லெல்லாம் வீக்காக போயிடுது. வீக்காக போனதுனால அதுக்குரிய காந்த சக்தி ரொட்டேஷன், அதாவது அதுக்குரிய லைஃப், 40 நாள்லேருந்து 120 நாள் வாழக்கூடிய கெப்பாசிட்டி லைஃப் டைமு இப்போது ரொம்ப குறைஞ்சி போயிடுது. குறைஞ்சி போனதுனால அந்த 40 நாள் வாழாமல் 40 நாள் தப்பி தேடி 60 நாள் வாழ்ந்தால் கூட அது ஹெல்த்தியாக இல்லை. அது ஹெல்த்தியாக இல்லாமல் அது எந்த உறுப்புகளை சார்ந்ததோ அந்த உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு அந்த உறுப்புகளோட நோயாளியாகும். அந்த உறுப்புகளோட நோயாளி ஆகும் போது தான் இப்போ எது முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னாக்க, முதல்ல இந்த சக்கரை வியாதி, பேங்க்ரியாஸ் அண்டு கிட்னி, இதை பற்றி நான் கண்டிப்பாக வேலைக்கு சொல்லி ஆகணும். நான் முதல்ல ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அதேந்து வெளியே வந்தால் கூட திருப்பி சக்கரை வியாதினால் அவதிப்பட்டு திருப்பி அதேந்து வெளியில் வந்திருக்கேன். ஆனால் அது முக்கியமாக இந்த காந்த சக்தியை பற்றி நான் சொல்லும்போது சக்கரை வியாதியை பற்றி நான் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். கொஞ்சம் இப்படி சைடு கொஞ்சம் சைடு சக்கரை வியாதின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்க, நீங்கள் எந்த ஒரு ஆங்கில மருத்துவர்கள்ட்ட போனாலும் ஒரு சின்ன மாத்திரையை கொடுக்காம, உங்களுக்கு சக்கரை ரத்தத்தில் பாஸ்கரையா பேசுன்னு தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு சக்கரை அதிகமாக போச்சு, இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க, ரத்தத்தில் இருக்குது, யூரினில் இருக்குது, இந்த மாதிரி சாப்பிடுங்க சரியாக போடும். நம்மளுக்கு தான் முழுமையே தெரியாது, அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்ம கேட்குறோம். அதை அப்படியே கேட்டு மாத்திரை உங்களுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டும், அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சுட்டும் அந்த சக்கரை வியாதியிலேருந்து மாத்திரையும் எடுத்துக்காமல் வெளியில் வந்து ஒரு பேஷண்ட் உலகத்தில் தயவு செஞ்சு யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பேஷண்ட் சக்கரை வியாதி வந்து மாதிரி எந்த மாதிரி எடுத்து அதையும் எடுத்துக்காமல் எதையும் எடுத்துக்காமல் சக்கரை வியாதி இல்லாமல் இருக்கிற ஒரே ஆள் யார் சார் சொல்லுங்க சார். இல்லை, அளபதி மருந்தும் எடுத்துக்காம, எந்த மருந்தும் எடுத்துக்காம, எந்த மருந்தும் எடுத்துக்காம இன்னைக்கு சக்கரை வியாதிலேருந்து வெளியே வந்தால் ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா சத்தியமாக இந்த மாடியிலேருந்து நான் கீழே குதிக்கிறேன். சத்தியம் அது எடுத்துக்காம அதுக்கு அந்த மருத்துவத்துக்கு போயிட்டு அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தை நிறுத்திட்டு எனக்கு சக்கர வியாதியே இல்லை அப்படின்னு நான் இல்லாமல் இருக்கேன், 10 வருஷமா இல்லை 5 வருஷமா இருக்கேன், அந்த மருத்துவமும் எடுத்துக்கிட்டே கிடையாது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். சார் அனடமி தெரப்பை பற்றி நான் பேசவே இல்லை சார். அது வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவல் சார், அது இறைவனுக்கு ஈக்குவல். அது அதையும் நிறுத்தினோம். ஒரு ஆள் இருக்கா சார், ஒரு ஆள் இருக்கான், நான் தான் சார். அது ஒரு ஆள் எதுக்காக மாற்றி மாற்றி காமிச்சுட்டே இருந்தேனா, அந்த ஒரு ஆள் நான் தான். நான் சொன்னேன் இல்லையா 2004 கட்டி வந்து 2 நான் மருந்து எடுத்துட்டேன்னு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ மீண்டு வந்திருக்கேன் இல்லையா. இவரை என்ன நீங்கள் சொல்லலாம், யோ மற்றதெல்லாம் பண்ணினேன், மற்றதெல்லாம் பண்ணிட்டு அதை நிறுத்திட்டேன் இல்லையா, அப்போ அது எனக்கு உதவலேன்னு தெரியறது இல்லையா, எந்த மருந்தும். சரி சார்,
அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது யாரும் லட்சம் லட்சமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வரேன், சாதாரண மாத்திரையில் ஆரம்பித்து சார் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் சொல்லியிருக்கலாம் சார். நான் சொல்கிறது ஒரு மாத்திரையில் ஆரம்பித்து இன்ஜெக்ஷன் வரைக்கும் போய் இன்றைக்கி மாட்டிட்டு முடிக்கிறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க சார். லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க சார், த்ரூ அவுட் தி வேர்ல்ட், ஈவன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், லண்டன், ரஷ்யா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான், எனிவேர் இன் இந்தியா, எனிவேர் இன் த வேர்ல்ட். இட்ஸ் ஹாரபிள் சார், இட்ஸ் ஹாரபிள் சைட். இந்த வெறும் பாஸ்கரை என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் அடிக்கடி வருது சார். அந்த மாதிரி ஒரு சக்கர வியாதிக்கு போய் இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டின்னு முடிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க சார். எனக்கு இதுலேருந்து வெளியில் வரணும், எப்படி வருதுன்னு தெரியல சார் அப்படின்றாங்க சார். அட்டனமிக் தெரப்பியும் அட்டன் பண்ணிட்டுருக்கேன், இதுலேருந்து கொஞ்சமாவது கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது எனக்கு இப்போது. ஆனால் இப்போ ஒன்றும் முழு மாற்றம் எனக்கு வேணும், தயவு செஞ்சு சொல்லுங்கள். 102 பேஷண்ட்டு, வேற ஒரு 2 பேஷண்ட்டு 28வது வயசில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு. 8 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த கிட்னி பாழடைஞ்சு 100 கிட்னி, அதே லெஃப்ட் கிட்னியோ ரைட் கிட்னியோ தெரியாது, அந்த கிட்னி எடுத்துகிட்டு 100 கிட்னியே டிரான்ஸ்பிளான்ட் ஆகியிருக்கு. 108 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழிச்சு, சரி சரியா ஞாபகம் இல்லை, கரெக்டாக சொல்ல முடியல. அது அவரோட ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது, அதை சொல்கிறேன் நான். அவர் மெட்ராஸில் நங்கநல்லூரில் தான் இருக்கார். கிட்னி டயாலிசிஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டார். கிட்னி டயாலிசிஸ்க்கு போக ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் சில வருஷங்கள் கழித்து அவருக்கு பிளட்டு பிளாஸ்மா கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிளட்டு பிளாஸ்மா கேன்சர்னு சொல்லிட்டு அவருக்கு இம்யூன் சப்ரஸி சிஸ்டம் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணி இப்போ இருக்க அவருக்கு இரணியா ப்ராப்ளத்தை மாட்டின்னு முடிக்கிறார். சின்ன ப்ராப்ளத்துக்கு போன மனுஷன் என்ன மாதிரி மாட்டின்னு முடிக்கிறான் பாருங்க, பரிதாபம் இல்லையா? ஒரு ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு மருத்துவர்னு இருந்ததுனாக்க அவர் சரி பண்ணணும், சரி பண்ண. ஒரு டீச்சர்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் இருக்கான்னாக்க டீச்சர் அந்த பாடத்தை சொல்லித்தரணும். ஆமாம், ஸ்டூடெண்ட் கற்றுக்க மாட்டேன்றான்னு சொல்கிறதுக்கு நீ டீச்சராக, நான் டீச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. டீச்சர் ஸ்டூடெண்ட்டு கற்றுக்கிற அளவுக்கு நான் சொல்லித்தரணும், அப்போ தான் நான் டீச்சர் ஆவேன். என் மேலே சும்மா டீச்சர் சும்மா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் டீச் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மேக்னலி தெரப்பியை பற்றி நான் சொல்கிறேன், 2 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க, 2 மணி நேரம் பேசிட்டு போயிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. இந்த மேக்னலி தெரப்பியை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி நான் பேசினா தான் எனக்கு நான் சொல்கிறதுக்கு இந்த பேசுகிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? அதே மாதிரி அந்த மருத்துவ இதுக்கு போகும்போது அந்த மருத்துவத்துலேருந்து விடுபடணும். திருப்பி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு மாற்றி போயிட்டே இருந்ததுனாக்கா அது மருத்துவம் இல்லை, அது பேர் வேறு, சொல்ல வேண்டாம் இல்லையா? அது மருத்துவமா? அந்த மருத்துவ அந்த பேர் சொல்ல வேண்டாம் இல்லையா? ரைட். அப்போது அந்த பேர் சொல்லக்கூடாத ஒரு மருத்துவத்துக்கு அதுலேருந்து விடுபடணும். ஸோ எவ்வளோ இதுலேருந்து நம்ம விடுபடணும்னு பாருங்கள். இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வரணும். இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணுன்னாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி இந்த பிரபஞ்சம், அண்டம், மில்கி வே கேலக்சி, சூரிய மண்டலம், சூரியன், பூமி அப்படிலாம் சொல்லின்னு இருந்தேன் இல்லையா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனாக்க காந்த சக்தி நல்லா இருந்ததுனாக்க அது அது டிசிப்ளின்டை நல்லா ஒர்க் பண்ணிட்டு அந்த காந்த அலைகள் எல்லாத்தையும் காப்பாற்றின்னு இருக்குது. இதுதான் உண்மை. நான் சொல்கிறேன்னு நம்ம ஒத்துக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நியூட்ரான் ப்ரோட்டானை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுறதுனாக்க அதை நல்லபடியாக சுற்ற வைக்கிறதுக்கு காந்த சக்தி வேண்டியிருக்கு. அந்த காந்த சக்தியை நம்ம உடம்புல ஏற்றிக்கிறது எப்படி? அதுக்கு இது 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஒரு செயற்கையாக தயாரித்த காந்தத்தை உபயோகிக்கிறது. இன்னொன்று வந்து இயற்கையான காந்த சக்தியை நம்ம உடம்புல ஏற்றிக்கிறது. இயற்கையான காந்த சக்தி ஏற்றிக்கிறதுக்கு உடம்புல ஹீல மாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி உடம்பு உள்ளுக்குள்ளே ஒரு அசைவுகள், உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அசைவுகள் கொடுக்குற மாதிரி. அதே சமயத்தில் நான் வாக்கிங் போகிறேன், நான் அந்த ரன்னிங் ஜாகிங் போகிறேன் அதெல்லாம் பண்ணாக்கா வாக்கி அது வந்து அசைவுகள் இல்லை, உடம்பை ஒன்றும் பாதிக்கக்கூடிய எக்ஸசைஸ். அதை நான் வந்து பண்ணியே காமிக்கிறேன், அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் இறங்கி பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாகிங்கில் வாக்கிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாக்கிங் பண்ணி காமிக்கிறேன். பண்ணால் கூட போகிறோம், இதுக்குன்னு கஷ்டப்பட்டு அப்படின்னு இருந்துட்டு பண்ணணும் அவசியம் இல்லை, ஏதாவது பிடிச்சிருந்து கூட பண்ணலாம்.
இப்படி இப்படி நம்ம கையாலேயே நம்ம காலை பண்ணணும். இன்னொருத்தர் காலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம காலை நம்ம கையால் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணால் கூட அந்த அசைவுகள் மூலிமா உள்ளுக்குள்ளே இருக்கிற கோடானு கோடின் செல், அதாவது 50 ட்ரில்லியன் செல்லுன்னு சொன்னேன் இல்லையா, 50 ட்ரில்லியன் செல்லுக்கும் அசைவுகள் கிடைக்கிறது. அந்த காலத்தில் அம்மி கல்லோரல் அந்த உரல் அந்த மாதிரி இடிச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இடிச்சுருந்ததுனால அவங்களுக்கு கைப்பாதி இதுலேயும் ஒரு அந்த உறுப்புகளோட எண்டு சைடு இருக்குது முடிச்சுக்கள். ஸோ கால் பாதத்துலேயும் கிடச்சிது, கையிலையும் கிடச்சிது. அதை வச்சுட்டு அந்த லேடிஸ் பர்டிகுலர்லி அதை நல்லபடியாக ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் கால் நடையாகவே வெறும் கால்லையே நடந்து போய் வேலை செஞ்சு இதெல்லாம் பண்ணி அந்த ஹெல்த் நல்லபடியாக இருந்தது. மின்காந்த அலைகளும் கீழே இறங்காமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹார்மோனியஸ் வேர்ல்டு, ஹார்மோனியஸ் பீஸ் ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்க ஹெல்த்தியாக வாழ முடிஞ்சது. நம்மளுக்கு எல்லாமே போய் இப்போது மருத்துவர்கள்ட்ட போன உடனே சக்கரவியாதி இருக்குன்னாக்க நீ வாக்கிங் போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, இனிமேல் வாக்கிங் போ, 1/2 hour 45 minutes மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி. இதுக்குன்னு சென்னையில் காரை எடுத்துகிட்டு போய் 10 கிலோமீட்டர் போயிட்டு 10 கிலோமீட்டர் காரில் போயிட்டு பீச்சில் இங்கேருந்து அந்த ஒரு 5 கிலோமீட்டர் அங்கேருந்து இவரு ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு நடந்து வந்துட்டு வாக்கிங் போயிட்டேன்னு போய் திருப்பி 10 கிலோமீட்டர் காரில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு எதுக்காக ஷூ போட்டு வாக்கிங் பண்ண வேண்டியது? அது ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கா? சரி, வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, உனக்கு ஏதாவது ஹெல்த்தியாக இருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு பாருங்கள். இல்லை சக்கரவியாதி, சுகர் ப்ராப்ளம். அப்படியா, சுகர் ப்ராப்ளம் சரியாக எடுத்தா அப்படின்னு கேளுங்க. ஆ, சரியாக இருக்குது, எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது, எல்லாமே லிமிட்டில் தான் இருக்குது. ஓ, என்ன எடுத்துருக்கேங்க அப்படின்னு. இப்போது மார்னிங் ஒரு இது ஒரு வாட்டி டெய்லி ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷனு, அப்புறம் மார்னிங் ஒரு மாத்திரை 2 மாத்திரை, அப்புறம் ஈவினிங் ஒரு 2 மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இந்த வாக்கிங்கும் போயிட்டு வந்துருந்தது இவங்களுக்கு குணமாகலைன்னா அது ஒரு சிஸ்டமா? அது வாக்கிங் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? டைம் வேஸ்ட் ஆகுது, எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலை சுமக்க வைக்கிறோம், சுமக்க வச்ச உடனே வாக்கிங் போயிட்டு வந்த உடனே அந்த காரில் போகாமல் தனியாக வாக்கிங் போயிட்டு வந்த உடனே பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு வந்த உடனே மூச்சு வாங்கிறது, வாக்கிங் போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு மூச்சு வாங்கிறது. மூச்சு வாங்கிறதுக்கோசரம் வாக்கிங் போகணுமா? நான் இந்த என்னோடதையும் மேங்கனீஸ் தெரப்பை பற்றி பேச வந்தியே, நீ ஏன்லாம் இதெல்லாம் பேசுறேன், இதுக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, சம்மந்தம் இருக்கிறதுனால பேசுகிறேன். நம்ம எப்படி நம்மளுடைய உபாதைகளை உருவாக்கி கொள்வோம், அந்த உபாதைகளில் உருவாக்கிக்கிறதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கணுன்றதுக்கு இதெல்லாமே ஒரு சரி. வெறும் காந்தத்தை பற்றி சொன்னாக்க அது சரியான இதுவாக இருக்காது. நம்மளுக்கு மற்றது வேணும். சரி, இப்போ கூட மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோம், ஒரு ரசம், ஒரு சாம்பார், ஒரு பொரியல், 100 பொரியல் அதெல்லாம் இருக்கும்போது சாப்பாடு நல்லபடியாக இருந்தது இல்லையா? நம்மளுக்கு எல்லாமே வேணும். வெறும் சாதம் மட்டும் கொடுத்துட்டு நீ சாப்பிடுனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் மற்றதுக்கெல்லாம் வேணுன்றதுனால இதெல்லாம் லிங்க் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு காந்த இது மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விதமான வியாதிகள், பாஸ்கரையா சொன்ன மாதிரி இருதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய தன்மை இந்த வாட்டருக்கு இருக்குது. ஏன்னாக்க எப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணுன்னாக்க தாராளமாக ப்ரூவ் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம உடம்புலையே இல்லை பாஸ்கரையும் சொன்னால் இது வந்து சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புலையே கோடானு கோடன் சொல் செத்து போயின்னு இருக்கு, கோடானு கோடன் சொல் உற்பத்தி ஆகின்னு இருக்கு. ஆனால் அந்த உற்பத்தியாளர் செல்லை நல்ல ஹெல்த்தி செல்லாக உருவாக்கக்கூடிய காந்த சக்தி நல்லா இருக்கும்படியாக பண்ணிட்டாக்க அந்த ஹெல்த்தி ரீஜெனரேட் ஆகக்கூடிய செல்லு ஹெல்த்தி செல்லாக ஆகும். ஹெல்த்தி செல்லாக ஆச்சுனாக்க இருதய ஓட்டை எங்கே இருக்கோ அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய செல்லும் உற்பத்தி ஆகும். அந்த செல்லு உற்பத்தி ஆச்சுனாக்க இருதயம் புது இருதயமாகுது. ஸோ ஈழர் பாஸ்கர் ஐயா சொன்னதெல்லாம் உண்மை, இதை நிரூபித்து காமிக்கலாம், பண்ணி காமிக்கலாம். அதுக்கும் சாட்சி நான் தான். ஹார்ட் அட்டாக் வந்து மருந்தை எடுத்துக்காமல் நல்ல ஒரு இதுவாக இருந்து இதோ இங்கே இறங்குறேன் குதிக்கிறேன் வேண்டிய டூ வீலரில் தான் போகிறேன் வரேன். இதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, காந்த சக்தி எங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளே போய் அந்த காந்த சக்தி எனக்கு புது செல்லை உருவாக்கி புது செல்லு உருவானதுனால உள்ளுக்குள்ள உறுப்புகளும் புதுசாக இருக்குது. பார்க்குறதுக்கு வேணால் நான் கிழவனாக இருக்கலாம்,
அப்படியே சரியாச்சு. அந்த மாதிரி உருவத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை நல்ல யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறது, யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்கிறது. ஸோ நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ளே வியாதிகள் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் உள்ளுக்குள்ளே வாழ முடியாது. உள்ளுக்குள்ளே அது வாழ முடியாதுன்னாக்க ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு எந்த விதமான உபாதைகளும் உருவாகாது. எல்லா விதமான உபாதைகள்லேருந்து வெளியில் வரலாம். பாஸ்கரையா பேசும்போது சில பேர் வாழ்நாள் பற்றி எவ்வளோ வருஷம் வாழலாம் அப்படின்றத பற்றி பேசினார். அதில் யாரோ ஒருத்தர் கூட கேட்டார், இவ்வளோதான் வருஷமா இவ்வளோ வருஷமா அப்படின்னு கூட கேட்டார். சரியா யார் கேட்டால் பின்னாடி உட்காந்துருந்து நீங்கள் தான் கேட்டீங்க. தாராளமாக 360 வருஷம் வாழ முடியும். இதை சாப்பிட்டுருக்கும்போது காந்த சக்தி உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது டெய்லி நம்ம டாக்ஸின் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் நம்ம சாப்பிட்ற தண்ணியிலையும் நம்ம சாப்பிட்ற மற்ற மூச்சு காற்று சொன்னார் இல்லையா, அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னார், எல்லோரும் அதே காற்று தான் இழுக்கிறோம், எல்லோரும் அதே தண்ணி தான் சாப்பிட்றோம், எல்லோரும் அதே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஏன் ஒத்தனுக்கு ஆஸ்மா ஒருத்தர் ஒத்தனுக்கு ஆஸ்மா வரமாட்டேங்குது, ஒத்தனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தர் ஒத்தனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரமாட்டேங்குதுன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான ஒரு நச்சுத்தன்மை இருக்கிற இடத்துல வாழ்ந்தால் கூட, என்ன மாதிரி ஒரு தூசி இருக்கிற தன்மை இருந்தால் கூட, என்ன மாதிரி ஒரு கிருமிகள் இருக்கிற தண்ணி குளிச்சிருந்தால் கூட, அந்த கிருமிகள்லாம் நம்ம பாடியில் செட்டில் ஆகாது. நம்ம பாடியில் செட்டில் ஆகாது. செட்டில் ஆச்சுன்னா தானே வம்பு, செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்து துரத்திடுறோம். அப்போது உடம்பில் எப்படி டெய்லி குளிச்சுட்டு உடம்பை மேலே இருக்கிற அழுக்கை நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற டாக்ஸின் அழுக்கு புழிகள் புழுக்கள் பூச்சிகள் எல்லா கிருமிகள் எல்லா கிருமிகளும் செத்து போயிட்டே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். சரி சரியா எடுத்துங்களா, இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? எனிபடி இதை சாப்பிட்டு இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும்னு. ஆனால் நீங்கள் திருப்பி கேட்கலாம், அப்படியா ஏன் இது மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதான் நான் திட்ட இருப்பேன்னு. எனக்கே நானே என்ன நானே ஒரு பூனையாக்கி என்ன நானே ஒரு எலியாக்கி நானே என்னோடய ப்ராப்ளத்தெல்லாம் உருவானது ப்ராப்ளத்தை நானே இதெல்லாம் சாப்பிட்டு பழக்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடியும். அந்த வாய்ப்புகள் முன்னாடியே கழிச்சுது நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சாப்பிட்டுன்னு க்யூர் ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையில் ஏறி ஒரு அரங்கேற்றம் இந்த ஹீல பாஸ்கர் மூலியமாக தான் கழிச்சுது. அதனால் இந்த மேடை ஒரு விசேஷமான மேடை. இந்த பர்டிகுலர் நாள் ரொம்ப விசேஷமான மேடை. 23rd ஜனவரி மாதம் என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு திருப்பு முனை, 100 திருப்பு முனை 100 யூ-டர்ன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இது என்னையா அப்படின்னாக்க இதை சாப்பிட்டாலே போருமா அப்படின்னாக்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இதை சாப்பிட்டாலே போகும்னு நான் சொல்ல வரல. இதே சமயத்தில் இப்போ சக்கரை வியாதி இருக்குன்னாக்கா தயவு செஞ்சு யாராவது நோட் பண்ணிக்கணுன்னாக்கா நோட் பண்ணிக்கோங்க, இந்த நாட்டு மருந்து பொடி சாப்பிடுங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மேக்னி வாட்டர் சாப்பிட்டாக்கா ஃபுல்லாக போயிடும். மேக்னிக் வாட்டர் இஸ் சப்ளிமெண்ட்ரி. ஓ கையில் கத்தி இருக்குது, கையில் கத்தி இருக்கிறதுனால நடுத்தரில் போய் நடந்து போயிட்டே இருக்க முடியுமா? அடிச்சிடுவான். நான் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக என்னோடய கார் எழுதிடுவான், 10 கோடி ஒரு என்னோடய காரனோட விலை 5 கோடி ரூபா என்ன தைரியமாக நான் வேகமாக ஓட்ட முடியுமான்னாக்கா நான் மரத்தில் மோதினாக்கா எங்கள் கதி என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நான் சொல்ல வரல. இது வந்து ஹெல்ப் பண்ணுறது, சப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம உள்ளுக்குள்ளே காந்த சக்தியை ஏற்றுறது. காந்த சக்தியை ஏற்றும் போது நம்மளுக்கு உடல் உபாதைகள்லேருந்து விடுதலை கிடைக்கிறது. அதே சமயத்தில் மற்றதும் எடுத்துட்டாக்க ஒன்றும் நல்லது. அதனால் சக்கர வியாதி இருக்கிறவங்க சிறுகுறிஞ்சான் பொடி எல்லாமே 50 கிராம் பேக்கெட் இருக்குது. சிறுகுறிஞ்சான் பொடி, நாவல் கொட்டை பொடி, வெந்தய பொடி வீட்லேயே பண்ணிக்கலாம். வெந்தயத்தை முதல்ல ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக 1 நிமிஷம் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பொடி பண்ணி வச்சுன்னா அதனோட கலந்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா. ஆனால் பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி தயவு செஞ்சு மஞ்சள் பொடியை பேக்கெட் இருக்கிற மஞ்சள் பொடியை வாங்காமல் மிஷின் இருந்ததுனாக்க அந்த மிஷினில் மஞ்சள் வாங்கி மஞ்சள் அங்கே கொடுத்து மஞ்சள் அங்கே பொடி அங்கே பண்ணினாக்க இன்னும் நல்லது. ஏன்னா பேக்கெட்டில் பிராண்ட் போட்ட மஞ்சள் பொடியெலாம் எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்ட்டு தெரியாது. நல்லது அந்த மாதிரி சாயத்துனாக்க நல்லது. மொத்தம் இந்த 4 கலந்துட்டு 4த்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 50 கிராம் அது 100 கிராம் அப்போ வாங்கி வச்சுக்கிறது அப்போ அடிக்கடி வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது 50 கிராம் பார்க்கும்போது இந்த 4 சேர்ந்தாக்கா மொத்தம் 200 கிராம் ஆகுது. 200 கிராம் ஆகி டெய்லி 1 ஸ்பூனு, சக்கரை வியாதி அதிகமாக இருந்தாக்க 2 ஸ்பூனு,
சக்கரவாதி கம்மியாக இருந்ததுனாக்க, இது இனிஷியல் ஸ்டேஜஸ் இருந்ததுனாக்க ஒரு ஸ்பூன் போகிறோம், தண்ணி வாயில் போட்டுண்டு முடிஞ்சதுனாக்கா வயலில் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வச்சுட்டு அப்புறம் தண்ணி சாப்பிட்டாக்க நல்லது. இது சக்கரவியாதி இருக்கவங்களுக்கு மட்டும்தானா சார், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதுனாக்க எல்லோரும் சாப்பிடலாம். எல்லோரும் மற்றவங்கள்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க கூட 1/2 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுருந்தாக்க அது கிட்டக்க நெருங்கவே நெருங்காது, பேங்க்ரியாஸு ஆக்டிவேட் ஆகும். பேங்க்ரியாஸை வெட்டி போடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேங்க்ரியாஸை வெட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. சக்கரவியாதி வந்தவங்களுக்கு கூட பேங்க்ரியா செத்து போச்சு, இனிமேல் உனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ மாத்திரை மருந்து தான் சாப்பிட்டாகணும்னு தானே சொல்கிறாங்க. ஸோ பேங்க்ரியாஸை உபயோகம் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. பேங்க்ரியாஸை பற்றி சொல்கிறோம்னாக்க, ஓ பையன் இருக்கான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான், மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் 80க்கு மேலே வாங்குகிறான், ஆனால் இங்கிலீஷையோ தமிழோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு எடுத்துக்கலாம், அதில் மட்டும் அவன் 30 தான் வாங்குகிறான், அதில் மட்டும் 30 தான் வாங்கினா கூட அந்த பையனை படிப்பு பிரயோஜனம் படிக்கிறது லாய்க்கெல்லாம் யூஸ்லெஸ் போயிடலாம்னு சொல்லி சொல்லிட்டு செய்ய அதை ஸ்கூல்லேருந்து தான் எடுத்துடுறோம், ஸ்கூல்லேருந்து எடுக்கிறது இல்லை, என்ன பண்ணுறான் அவனை ராஜா கண்ணா வடா வழின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற பொருள்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி அவனுக்கு டியூஷன் கொடுத்து அவனை இந்த 30லேருந்து 40 ஆக்கி 40லேருந்து 50 ஆக்கி 50லேருந்து 60 ஆக்கி 60லேருந்து 70 ஆக்கி 70லேருந்து 80 எல்லா சப்ஜெக்ட்லேயும் 80 வாங்க வைக்கிறோமா இல்லையா, கண் கூட பார்க்கக்கூடிய உண்மைதான் இது. அப்போது அந்த பேங்க்ரியாஸும் பேங்க்ரியாஸ் செத்தே போகலை, பேங்க்ரியாஸு இன்சுலினை ப்ராப்பராக செக்ரியேட் பண்ணலை, ஆனால் அது உயிரோடு தான் இருக்குது, மற்ற என்சைம்ஸு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் செக்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டாக்கா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மற்ற இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற என்சைம்ஸ்லாம் அது செக்ரியேட் பண்ணுது இல்லை, மற்ற ஆர்கன்ஸோடு சேர்ந்து இதுவும் செக்ரியேட் பண்ணுறது, அது உண்மை தானே, சயின்ஸில் சொல்லுவாங்க, எங்கே இப்போ யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஈஸியாக அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. அப்போது பேங்க்ரியாஸ் செத்தியே போகலை, அந்த பேங்க்ரியாஸை நம்ம கண்ணா ராஜா அப்படின்னு சொல்லி அதுக்கும் டியூஷன் கொடுத்து அதுக்கு பண்ண வச்சாக்க அந்த பேங்க்ரியாஸும் இந்த இன்சுலினை செக்ரியேட் பண்ணுமா இல்லையா, நம்ம உடம்போட நம்மளுக்கு சொந்தமான நம்மளோட பேங்க்ரியாஸ் நம்ம உடம்புலேருந்தே இன்க்ரீஸ் இன்சுலின் செக்ரியேட் பண்ணுறது நல்லதா, இல்லை பன்னியிலேருந்தும் எலியிலேருந்தும் பூனையிலேருந்தும் எடுக்கிற இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறது நல்லதா? ஆ, இந்த மாதிரி ஒரு மேக்னடிக் வாட்டர் அந்த மாதிரி ஒரு இந்த பொடி அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்மளோட பேங்க்ரியாஸ் திரும்பி நல்லா வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நம்மளோட இன்சுலின் ஒரு ஜாங்கிரிச்சோ ஒரு ஸ்வீட்டு கொடுத்தா கூட ஜாமுன்னு சாப்பிட்லாம். சக்கரை வியாதி இருக்கிறவங்க ஜாமுன்னு சாப்பிட்லாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டாம், அதுலேருந்து விடுதலை கிடைச்சாச்சு. நம்ம ஏதோ கொண்டாடின்னு இருக்கோம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது சுதந்திரம் கிடச்சிச்சு, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா, நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளை சேர்ந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கிடைக்கணுமா இல்லையா, உலகத்துக்கே கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வழிகள் சொல்லிகிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் சக்கரவியாதிகள் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒன்று சொல்கிறேன், வெண்டைக்காயை ஒரு 3 வெண்டைக்காயை மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு குறுக்கால கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் அதை தடி பகுதி தொங்குற மாதிரி ஒரு சாயங்காலம் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை சாப்பிடலாம். வெண்டைக்காயை தூக்கி போட்டுட்டு 3 வெண்டைக்காயில் 2 வெண்டைக்காயை எடுத்து சௌகரியமாக அது மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பேங்க்ரியாஸு இன்சுலினை செக்ரியேட் பண்ணுறதுக்கு எதெல்லாமும் உதவுறது. கோவைக்காயும் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தாக்க, நான் என்ன இது நீ மாட்டி சொல்லிகிட்டே போகிறீங்க, நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் தான் சாப்பிட்ணுமா, நான் கேட்காது அது மாதிரி சொல்லலை. எப்பப்போ முடியுமோ அப்போ கோவைக்காய், எப்பப்போ முடியுமோ அந்த வெண்டைக்காய் தண்ணி, எப்பப்போ முடியுமோ இந்த புளிகள், அந்த மாதிரி எப்போ முடியும், ஆனால் இதை மட்டும் மறக்காமல் டெய்லி, இது டெய்லி குளிக்கிறதுக்கு எப்படி மறக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த தண்ணியை சாப்பிட்றது மறக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கும். அப்பப்போ அந்த கோவைக்காய் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வேறு ஏதாவது இருந்ததுனாக்கா, அப்புறம் என்ன டவுட் இருந்ததுனாக்கா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒன்று சொல்கிறேன், அது பற்றி இதுவே போகிறோம் தேவையில்லை. ஸோ கோவைக்காய் அப்படியே கழித்து சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் மாதிரி நல்லாயிருக்கும் சார். அது கோவைக்காய் கோவையில் இருக்கும், கோவைக்காயை பற்றி பேசணும் முன்னாடியே பேசியிருக்கணும். கோவைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது, அற்புதமான மெடிசன் ஃபார் சுகர் ப்ராப்ளம், டு ஃபார் மேக்கிங் பேங்க்ரியாஸ் டு செக்ரீட் மோர் இன்சுலின். டியூஷன் மாஸ்டர், பேங்க்ரியாஸுக்கு ஒரு டியூஷன் மாஸ்டர் கோவைக்காய் ரொம்ப நல்லது, அற்புதமான ஒரு
காய்கறி, சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றே ஒன்று, சும்மா 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு இது இது இந்த மந்திரங்கள் சோசனங்கள் அது மாதிரி ஒன்றுமே சொல்ல வேணும். ஜஸ்ட் ப்ரேயர், ஒன்று ப்ரேயர் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் கண்ணை மூடின்னு மூச்சு இழுக்கிறத மாதிரி அப்சர்வ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே வேண்டாம். ஒரு ஒரு இந்த மெழுகுவர்த்தியை பார்க்குறது, விளக்கை பார்க்குறது, அதெல்லாம் கூட பண்ண முடியாது. சில பேரால் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படிம்பாங்க. நமக்கு ஒன்றுமே வேண்டாம், டாய்லெட்டில் போய் உட்கார முடியல, அப்போ கண்ணை மூடிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுறேன், எனக்கு அந்த டயத்தை மிச்சப்படுத்திக்கிறேன். அப்போ ஜம்முன்னு கண்ணை மூடினா அதுவே அந்த டயத்தையும் நான் ஒரு தியானம் ஆக்கிடுறேன். என்னடா அது பைத்தியகாரத்தனமா, அந்த இடத்துல போய் ஒரு தியானம் பண்ணுவேன் அப்படின்னு. டைம் இல்லைனாக்கா அங்கே தான் தியானம் பண்ணணும். ஆஃபீஸ் போகிறவங்களை கேட்டாக்க எனக்கு காத்தால ஏந்து ஒன்று ஓட வேண்டியதுக்கு திருப்பி சாயங்காலம் லேட்டு நைட்டாக வரேன், சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, இதுக்கு டைம் இல்லைன்னாக்கா வேண்டாம். ஏன் உனக்கு எங்கே டைம் கிடைக்கிறதோ, எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே பண்ணு. நம்ம உடம்புக்கு, நூற்று உடம்புக்கு இல்லை, என் உடம்புக்கு அது மாதிரி பண்ணிக்கலாமில்ல, எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாமில்ல, இல்லையா? அதே மாதிரி மலம் கழிக்கிறத தயவு செஞ்சு ஒரு டெய்லி ருட்டீனாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு சின்சியர் வேண்டுகோள், டெய்லி கண்டிப்பாக எப்படி பல் துளக்கிறதுக்கு மறக்க மாட்டோமோ, எப்படி குளிக்கிறதுக்கு மறக்க மாட்டோமோ, எப்படி காஃபி சாப்பிட்றதுக்கு மறக்க மாட்டோமோ, மலம் கழிக்கிறதுன்றது ஒரு மஸ்ட். செவிக்குமா இருக்கியான்னு யாரையும் கேட்க வேண்டாம், இனிமேல் இன்றைக்கி மலம் கழிச்சியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னாக்கா அது ஞாபகம் வரும், அந்த மலம் கழிக்கிறது எப்படி அதுன்னு சொல்லிடுறேன். காலத்தால் எழுந்த உடனே அந்த அந்த வாயில் அந்த எச்சல் இருக்கும், அந்த எச்சலை தயவு செஞ்சு துப்பிடாதீங்க. நிறையா பேர் இன்றைக்கி 99.99% பேர் அந்த எச்சலை துப்பிடுறாங்க. அந்த எச்சலை துப்பாதீங்க, அது ஒரு பெரிய ஒரு அரிய மருந்து. அந்த மருந்தை நீங்கள் அப்படியே வாயிலையே முதல்ல எடுத்த உடனே அந்த எச்சலோடு சேர்ந்து ஒழுங்கிடுங்க. சில பேர் கேட்பாங்க அசிங்கமாக இல்லை, அந்த எச்சலை துப்புறதை விட்டுட்டு பைத்திய கடத்தனமாக ஒழுங்குறியே அப்படிம்பாங்க. நான் 100 எச்சலையாக முழுங்குறேன். என் வாயில் உருவான எச்சல் என்னோட எச்சல், நான் முழுங்கிறதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? அதுவும் வாயில் உருவாச்சு, என் வாயில் உருவாச்சு. என் வாயில் உருவாச்சுனாக்கா அது உள்ளே போக வேண்டிய பொருள் தானே, அது மலமா அது இல்லை மூத்திரமா, ரெண்டுமே இல்லை. மலமும் மூத்திரமும் தான் கழிக்க வேண்டிய பொருள், மற்றதெல்லாம் உட்கொள்ள வேண்டிய பொருள். சளி வந்து வந்ததுனாக்க சளியை வெளியே தள்ள வேண்டிய பொருள், இல்லையா? அந்த எச்சலை நீங்கள் தயவு செஞ்சு துப்பாதீங்க. எவ்வளோ குழு நம்ம எச்சலை துப்பாமல் இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உடம்பு நல்லபடியாக இருக்கும். டாக்டர்லாம் சொல்லுவாங்க அப்படி தான், துப்புறத தண்ணியை வேற கொப்பளிச்சிங்கனாக்க நீங்கள் இன்னும் எச்சல எக்ஸ்ட்ரா வேற சுரந்து முன்னாடி எச்சல் உள்ளுக்குள்ளே இருக்குது எழுந்தபோதே, நீங்கள் வாயை வேற கொப்பளிச்சு நீங்கள் பண்ணும்போது காகல் பண்ணும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் எச்சல் சுரக்குமா இல்லையா? ஸோ உங்கள் உடம்புலேருந்து உருவாக்கக்கூடிய எச்சலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுரந்து இன்னும் துப்பினீங்கனாக்க 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்து 500 ரூபாய் குப்பை தொட்டியில் போடுற மாதிரி தானே. எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் படுக்கும்போது பல் துளுக்கிறது தான் ஒரு முறையே தவிர, காலையில் எழுந்த உடனே துப்பிட்டு பல் துளுக்கிறது ஒரு முறையே இல்லை. இப்போ அந்த பேஸ்ட் கம்பெனிலாம் தயாரிக்கிறவங்க பாஸ்கரையா சொன்ன மாதிரி அவங்க பேஸ்ட்டில் என்னென்ன கலக்கணுமோ அதை கலந்து அதை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு உடனே என்ன சார், இது வரைக்கும் நம்ம தெரியாமல் பண்ணிட்டுருக்கோம், இனிமேல் நம்ம மாற்றிக்கலாமே இல்லை. அதுக்கு டெஸ்டிமோனியல் நான் தான், திருப்பி அதுக்கும் சொல்கிறேன், அதுக்கும் டெஸ்டிமோனியல் நான் தான். ஏன் எச்சலை 10 வருஷமாக காலையில் எழுந்த உடனே துப்பாமல் நான் தான் தண்ணி சாப்பிட்டு முழுங்கின்னு இருக்கேன், நல்லபடியாக இருக்கேன். உங்களுக்கு இப்போ தான் சொன்னீங்க நான் கிழவனாக இருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னு, நீங்கள் தானே சொன்னீங்க. அது ஒரு ஒரு அரிய மருந்து, அது எப்படிப்பட்ட மருந்துன்னு நான் ஒரு சொல்கிறதுக்கு எனக்கு சயின்டிஃபிக்காக சொல்கிறதுக்கு தெரியல. பட்
மோஷன் போகிறது. அதான் சொல்ல வரேன், அந்த மோஷன் போகிறதுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணி எனக்கு மோஷன் போகிறது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. அதுவும் போயிடும். அந்த எச்சல் வந்து நீங்கள் எச்சலை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்க ஒரு பூனை, ஒரு மா நாய், ஒரு மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு நிறையா தெரியும். அந்த ஒரு பூனையோ நாயோ மாடோ ஆடோ, ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கூட தன்னோட கண்ணுக்குட்டியை நாக்கால் அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலேருந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரலாம், சக்கரவியாதிலேருந்து வெளியில் வரலாம். அந்த மோஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்னொரு இதை சொல்கிறேன், வெந்தய பொடி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சக்கரவியாதிக்குன்னு தனியாக கலந்துருக்கிறத தவிர வெந்தய பொடியை தனியாக வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூனு இந்த எச்சலை முழுங்கும்போது அதை தனியாக கொஞ்சோண்டு லேசாக போட்டுட்டு அந்த வெந்தய பொடியை அந்த வாயில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணியை நான் குடிங்கன்னு சொல்லலை, ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். சாப்பிட்றதுனாக்க அதுவும் நல்லா எச்சலை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது தான் சாப்பிட்றதுன்னு பேர். அதனால தான் தண்ணியை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ்டு வித்து வெந்திய பொடி. அந்த வெந்தியத்துக்கே ஒரு தனி தன்மை இருக்குது, குழகழுப்பு தன்மை. குழகழுப்பு தன்மை, அந்த குழகழுப்பு தன்மை எதுக்கு வேணும்னாக்க அந்த இந்த பெருங்குடலில் இருக்கிற மலம் குழகழுப்பு தன்மை போகும்போது, இந்த தன்மை போகும்போது அந்த பெருங்குடல் அந்த விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மையும் அதிகமாகி தன்னை உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறது. அப்படியும் தப்பி தவறி கான்ஸ்டிபேஷன் இருந்ததுனாக்க, கான்ஸ்டிபேஷன்றது வந்து நம்ம தவறாக புரிஞ்சுட்டுருக்கோம். கான்ஸ்டிபேஷன்றது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போகிறது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சுட்டுருக்கோம். அது மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வாட்டி போனாலும் கான்ஸ்டிபேஷன், ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி போகிறது ரெண்டு வாட்டி கழிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது காலையில் மலம் கழிக்கிறது நல்லது. ஆனால் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை போகிறதுன்றது நல்லது இல்லை. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போகிறதும் நல்லது இல்லை. அதனால் இந்த இன்னொரு வழி சொல்கிறேன், அப்படியும் தப்பி தவறி மலங்கடிக்கிறது பிரச்சனையாக இருந்ததுனாக்க கடுக்காய் பொடி அதையும் அந்த சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடுக்காய் பொடி அரை ஸ்பூன், அதான் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் கடுக்காய் பொடி, அந்த வெந்தய பொடியோடு கலந்து சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாக சொல்லுவோம் தெரியுமா, ஒரு நாலு பேர் மீட் பண்ணிக்கும் போது நெல்லி மலை நெல்லி பெரிய நெல்லி அதான் சாப்பிடலாம். பட் நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய்லாம் விலை அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லோரும் வாங்கி பண்ணக்கூடிய சாமான் அந்த மாதிரி ஒரு உபாயங்கள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். சில பேருக்கு நெல்லிக்காய் கிடைக்காது, சில பேர் கடுக்காய் பொடின்றது நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்கும் கிடைக்க கிடைக்கும். அதனால் இது சார் விலையும் அதிகம் இல்லை. சும்மா காலை ஸ்பூன் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது வந்து ஒரு கால் ஸ்பூன் சாப்பிட்றது ஒரு கஷ்டமும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் நான் சொல்கிறது எல்லாமே எல்லா மக்களும் உபயோகிக்கக்கூடிய எல்லா மக்களும் நலன் அடையக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க எந்த கோடியில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் நலன் அடையக்கூடிய உபாதைகள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இவருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு இல்லை, சரிங்களா. அந்த கடுக்காய் பொடிய கடுக்க சாதாரணமாக சொல்லுவோம் தெரியுமா, நாலு பேர் கூடினாக்க ஒருத்தன் வரலைனாக்க அவன் கடுக்காய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா, இப்போல்லாம் அந்த பேச்சு இல்லை, முன்னாடியெல்லாம் பேசும்போது அவன் கடுக்காய் கொடுத்துட்டான் அப்படின்போ, கடுக்காய் கொடுத்துட்டான்னாக்க வராமல் நழுவிட்டான் அப்படின்னு. ஸோ அந்த கடுக்காய்க்கு நழுவக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நழுவாமல் இருக்கிற மலம் கடுக்காய் போன உடனே நழுவிடும், சரிங்களா. இது போன இது கடைசியில் இந்த அப்டாமினல் ப்ரீத்திங் சொல்லி கொடுத்துட்றேன், அதையும் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ முக்கால்வாசி இந்த கான்ஸ்டிபேஷன் எச்சல் நல்லா முழுங்கிறது ஒரு நல்லது, நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது, இந்த மாதிரி பொடிகள் சாப்பிட்றது நல்லது, கடுக்காய்பொடி அண்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறது நல்லது. பைத்திகார்த்தனமாக திரும்பி அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுறேன், பைத்திகார்த்தனமாக நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தையும் ஸ்ட்ரெயினையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. வீட்டிலையே இருந்து தன்னோட காலை
நம்ம குழந்தைங்கெல்லாம் கொஞ்சிடும் இல்லையா, நம்ம காலை கொஞ்சக்கூடாதா? நம்ம கால் தானே உதவுறது. இந்த காலோட உதவி இல்லைனாக்க, கால் பாதத்தினோட உதவி இல்லைனாக்க நம்ம நடக்க முடியுமா? இன்னொருத்தரோட கால் பாதத்தை நான் பிடிக்கவே சொல்லலை. நம்மளோட கால் பாதத்தை நல்லா ரெண்டு கையாலையும் பிடிச்சி இப்படி அப்படி இப்படி இப்படி எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுமோ பண்ணலாம் இல்லையா? பண்ணினாக்க எவ்வளோ வசதிகள் அது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ரிமோட்டில் காரை அமுக்கிறோம் இல்லையா, காரை லாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது இல்லையா? உள்ளுக்குள்ளே உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரிமோட் இங்கே இருக்குது, கை இங்கே இருக்குது. கையை எவ்வளோ கோலும் இப்படி 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 பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணினாக்க அசைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணினாலும் அசைவுகள் கை மூலியமாக கிடைக்கிறது. எப்படி எப்படி வேணால் பண்ணலாம். வாஸ்கரியா சொன்ன மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு, அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிப்பார். அந்த மாதிரி கூட ஏதோ ஒரு பாட்டை போட்டு இப்படி டான்ஸ் ஆகிறது இப்படி எப்படி வேணால் பண்ணலாம். அதையும் ரொம்ப ரொம்ப நல்ல வழி. கை கால் மூமெண்ட்டு இப்படி பாடி எல்லாமும் நல்ல ஒரு மூமெண்ட்டை கிடைக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பர்டிகுலராக என்ன மாதிரி நம்ம பாடி அசைவுகள் இருந்தாக்கா ரொம்ப நல்லது, ப்ரீத்திங் என்னன்னு அப்புறம் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷத்தில் 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இதை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ மேக்னிக் வாட்டர் தயாரிக்கிறத பற்றி சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ கடைசியில் மேக்னிக் வாட்டருக்கு வந்திருக்கேன். ஸோ மேக்னிக் வாட்டர் இந்த மாதிரி சவுத் போல் மேக்னெட்டு கீழே வைக்கணும், சவுத் போல் சைடு தெரியும்படியாக வைக்கணும். அது மேலே இந்த தண்ணி பாட்டில் வைக்கணும். அந்த தண்ணி பாட்டில் எப்படி இருக்கணும்னாக்க பிளாஸ்டிக் ஜாடி, இன்னொரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் ஜாடி, கண்ணாடி ஜாடியும் வைக்கணும். ஆனால் கண்ணாடி ஜாடி கீழே வந்துட்டுனா கை காலை குத்திடும், அதனால் கண்ணாடி ஜாடி வேண்டாம். அது மேலே இந்த நார்த் போல் மேக்னெட்டை நார்த் போல் படிப்படியாக வச்சாக்க ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அது 6 மணி நேரத்துக்குள்ளே ஜம்முன்னு அந்த இருதுருவ காந்தத்தன்மை வருது, உள்ளுக்குள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணுறது. அது ரொம்ப நல்லது. காலையில் சாப்பிடும்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கான்ஸ்டிபேஷன் இதுவும் உதவுறது. ஏன்னா அசை விரிஞ்சி பெரிய சுருங்கக்கூடிய விரிஞ்சி சுருங்கக்கூடிய தன்மையை உருவாக்குறது. விரிஞ்சி சுருங்கக்கூடிய தன்மையை உருவாக்குறதுனால பெருங்குடலும் விரிஞ்சி சுருங்கி தன்னுக்குள்ளே ஒட்டி நிற்கிற மலத்தை கழித்து வெளியில் அனுப்பிச்சுருது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லை, அழுக்கு உள்ளே போகாது. இல்லாட்டி அழுக்கு நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறோம், எதுக்கு அது வேணவே வேண்டாம். வெளியில் போட வேண்டிய அழுக்கு வெளியில் போட வேண்டியதை வெளியில் போட்டுடலாம், தேவையில்லாததை வெளியில் தள்ளிடலாம். ஸோ இது ஒரு அடல்ட் வந்து ஒரு நாளைக்கு காலையில் 200 ml சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும். ஏதாவது டிஃபன் எடுத்துட்டாலும் லஞ்ச் எடுத்துட்டாலும் அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிடணும். இல்லாட்டி இதை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் சாப்பாடும் இதை பண்ணலாம். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? டவுட் இருக்கா? பிளாஸ்டிக் ஜாடி, ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் ஜாடி இது மாதிரி விற்கிறது ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய்க்கு இப்போ கடையில் கிடைக்கிறது. அதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், வாங்கியிருக்கேன், கடையில் இப்போ கிடைக்கிறது. அந்த கோயிலில் நிறையா கடைகள் இருக்குது. சேமல் இது மெட்டலுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த வேண்டாம், மெட்டலே கிட்டக்க கொண்டு போக வேண்டாம். இந்த தண்ணியை வேணால் மெட்டல் செம்பு டம்ளரில் குத்தி சாப்பிட்லாம், அதனால் பரவாயில்ல. ஆனால் மெட்டல் இதில் வைக்க வேண்டாம். சரிங்களா? இது சரி, இவ்வளோ ஹைட் இருக்கும், 1.5 லிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டை இதே இது இது இதனோட டயமீட்டரே கிட்டத்தட்ட இருக்கும், இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. 1.5 லிட்டரும் இன்னும் பிடிக்கும். அதை சாப்பிட்டுட்டு ஒரு 200 ml சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வந்து ஒரு 200 ml சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு. அதை வந்து 2 வேளையாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 ml, லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 ml. சில பேர் ஆஃபீஸுக்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாது, அவங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 200 ml சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரிங்களா? அப்புறம் மீதி இருக்கிறத மற்றவங்களும் சாப்பிட்லாம். மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு காலியும் உடனே அந்த தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம். ஏதாவது கொஞ்சம் நஞ்ச தண்ணி இருந்ததுன்னா கூட அதிலேயே இருக்கட்டும், மீதி தண்ணியை ரீஃபில் பண்ணி அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு ஜோடி மேக்னெட்டு அப்படியே அதுக்குன்னு அலோகேட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம வெறும் வடதுருவ தண்ணியை தயாரிக்கணும். இப்போது வெறும் வடதுருவ தண்ணி. வடதுருவ தண்ணி எதுக்கியா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வடதுருவ தண்ணி சொன்ன மாதிரி வடதுருவத்துக்குரிய குணாதிசயங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸினை வெளியில் தள்ளும், உடம்புல வீக்கம் இருந்ததுனாக்க குறைக்கும், வீக்கம் ஏதாவது வலி இருந்ததுனாக்க குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல் சிறுநீரகத்துலேயோ கால் பேடலையோ, இப்போ கால் பேடல் கல்னாக்க கால் பேடலையும் வெட்டி போடுன்றான்,
சின்ன இருக்கிறத வெட்டி போடுன்றான். இன்னையும் அது நம்ம ரொம்ப ஒரு இதுவாகிடுது. வேண்டவே வேண்டாம், இது இருக்குது இல்லையா, இது இருக்கிறதுனால எதையுமே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கல் தானாகவே கரைஞ்சி போயிடும், சரிங்களா. இந்த வெறும் நார்த் போல் மேக்னெட்டு நார்த் போல் சைடு தெரியும்படியா, நார்த் போல் சைடு தெரியும்படியா, என்னாவது இருக்கிற சைடு தான் நார்த் போல் சைடு. அதை வச்சுட்டு ஆனால் அதுக்கு ஒன்று ஒரு ஜாடி இன்னொரு ஒரு ஜோடியாக தானே வரும் அது. அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு ஜோடியாக வர்றதுனால முதல்ல இந்த சவுத் போல் மேக்னெட்டை நார்த் போல் சைடு தெரியும்படியா கீழே வையுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சவுத் போல் மேக்னெட்டை நார்த் போல் சைடுன்றது தெரியும்படியா கீழே வையுங்க. அது மேலே இன்னொரு ப்ளூ இருக்கு இல்லையா, நார்த் போல் மேக்னெட்டு, அதுவும் நார்த் போல் சைடு தெரியும்படியா, இந்த சைடு மேலே தெரியும்படியா வச்சிங்கனாக்க அந்த நார்த் போலும் இந்த சவுத் போலும் ஒட்டிக்கும். அப்போது ரெண்டு மேக்னெட்டோட நார்த் போல் சைடு மேலே தெரியறது. அது மேலே இந்த இந்த ஜாடியை வையுங்க. இந்த ஜாடிக்கு மேலே எந்த மேக்னெட்டும் வைக்க வேண்டாம். இந்த நார்த் போல் மேக்னெட்டில் வச்சாலே ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த தண்ணி மேக்னடைஸ் ஆயிடுறது. இந்த மேக்னடைஸ் ஆகின தண்ணியை நைட்டு டின்னருக்கு முன்னாடி 1/2 ஹவர் முன்னாடி காலையில் சொன்ன அந்த தண்ணிக்கு சொன்ன மாதிரியே இந்த தண்ணியும் டின்னருக்கு 1/2 ஹவர் முன்னாடி 200 ml சாப்பிட்லாம். 150-200 ml சாப்பிட்லாம். 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் பாதி சாப்பிட்லாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் பசங்கள் 8 வயசுலேருந்து 12 வயசுக்கு இருக்கிறவங்க அதில் பாதி. அடல்ட்ஸு 150 ml 200 ml 12-18 இருக்கிறவங்களுக்கு 100 ml இல்லை 75 ml to 100 ml. 8 வயசுலேருந்து 12 வயசு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, அவங்கள விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்து அதனை தவிரும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அந்த 75 ml பாதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதில் எதுவும் சந்தேகம் இல்லையே. சந்தேகம் இருந்ததுனாக்க தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னோடய நம்பர் 900. எந்த நேரத்துலையும் என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், பிட்வீன் 11 நைட்டு 11 வரைக்கும் நான் ஊசுன்னு தான் இருப்பேன். நைட்டு 11 தான் தூங்குவேன், காலையில் 6 மணிக்கு எழுந்துருவேன். ஸோ அந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். 900-325-081. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வெப்சைட் இருக்குது, யூடியூப்பில் மிரக்கல் ஆஃப் மேக்னடிக் தெராப்பி, மிரக்கல் ஆஃப் மேக்னடிக் தெராப்பின்னு யூடியூப்பில் சர்ச்சில் போட்டிங்கனாக்கா என்னோடய யோகாசனம் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும். அதில் இந்த என்னோடய உடம்பை பற்றியும் என் உடம்பு எப்படி இருந்தது, என்ன வந்தது, நான் எப்படி இதுலேருந்து வந்தேன் அப்படின்றதையும் அதில் இருக்குது. அதுலேயே அதனை யார் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்து அதில் பார்த்தாலே ஒவ்வொரு சைட்லையும் தெரியும் இல்லையா. அதில் ஆசூரி கிருஷ்ணன் ராமசுவாமின்னு பேர் இருக்கும், ஆசூரி கிருஷ்ணன் ராமசாமின். அதை கிளிக் பண்ணாக்க என்னோடய மற்ற வீடியோக்கள் தெரியும். அந்த மற்ற வீடியோக்களில் நான் மக்கள் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அந்த டிவியில் அஃப்கோர்ஸ் அதை பற்றியில் மேக்னடிக் தெரப்பியை பற்றி இன்டர்வியூ இல்லை, அது 2006 எடுத்த இன்டர்வியூ, அதை பற்றியும் அதில் இருக்குது. அது எப்படி எனக்கு வியாதி வந்தது, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பப்ளிக்காக சொன்னவன் நான். எனக்கு வியாதி வந்தது, இதுலேருந்து தப்பிச்சேன், ஆங்கில மருத்துவத்துலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிது அப்படின்றதுக்கு அதெல்லாம் ஒரு நீங்கள் கண்கூட இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் இருக்குது, சரிங்களா. அந்த ரெண்டு தெராப்பி என்னோடய ஃபோன் நம்பரும் நோட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போல் வாட்டர் சாப்பிட்லாம். இதை உடம்புல வச்சுக்கிறது எப்படி, உடம்புல வச்சுருந்தாக்க என்னென்ன பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு எதுக்காக உடம்புல இதுக்கு. ஸோ இதுக்காக ரெண்டு நான் காந்த தண்ணியை கொடுத்து ஒரு ஜோடி, நார்த் போலுக்குன்னு ஒரு நார்த் போல் வாட்டர் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஜோடி. நீங்கள் மூணாவது ஜோடி எதுக்குன்னு கேட்டிங்கனாக்க உடம்புல வச்சுக்கிறதுக்கு. என்னத்துக்கு ஏன் பைத்தியம், தண்ணி தான் சாப்பிட சொல்கிறேன், மற்றது இதெல்லாம் செய்ய சொல்கிறேன், உடம்புல ஏன் வச்சுக்கணும் திருப்பி அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு இடம் கூடுதலாக இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் உபசமாக இருக்கலாம், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், கால் வீக்கமாக இருக்கலாம், கை வலிக்கலாம், கால் முட்டி வலிக்கலாம், கால் பாதம் வலிக்கலாம், கணுக்கால் வலிக்கலாம். இந்த பதிலேருந்து இது டெய்லி அக்கர் ஆகிட்டக்கூடிய இது தான். அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனாக்க
உடம்புல வச்சுருந்தாக்க அந்த உபாதைகள்லேருந்து சீக்கிரமே விடுதலை கிடைக்கும். உபாதைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும், மற்ற இதுலேருந்து விடுதலை, உபாதைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தொப்புளுக்கு தொப்புள்லேருந்து தொப்புலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற பாடி தான் நம்மளோட மேல் பகுதி. மேல் பகுதியை அட் எனி காஸ்ட் இந்த பகுதியில் காந்தத்தை வைக்கக்கூடாது. ப்ளீஸ் நோட் டவுன். ஓகே, அந்த தொப்புள் மேலே வைத்து இங்கே தொப்புளில் வைக்கலாம். தொப்புளில் வடதுருவ காந்தம், அதாவது நார்த்போல் இது நம்மளோட உடம்புல ஒரு நாலு பகுதி ஒரு பேப்பரில் நார்த் போல்னு எழுதிக்கோங்க, பக்கத்துலேயே சவுத் போல்னு எழுதிக்கோங்க. நார்த் போல்னு எழுதிக்கோங்க, அது பக்கத்துலேயே சவுத் போல்னு எழுதிக்கோங்க. நம்ம உடம்புலையே எந்தெந்த பகுதி நார்த் போல், எந்தெந்த பகுதி சவுத் போல்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுதிக்கிறது நார்த் போலுக்கு கீழே ரைட்டுன்னு எழுதிக்கோங்க. ரைட் சைட் ஆஃப் தி பாடி ஈஸ் நார்த் போல், லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி ஈஸ் சவுத் போல். ஃப்ரண்ட் சைடு நார்த் போலுக்கு கீழே ஃப்ரண்ட் எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் ஆஃப் தி பாடி ஈஸ் நார்த் போல், பேக் சைட் ஆஃப் தி பாடி ஈஸ் சவுத் போல். ஃப்ரண்ட்டு நார்த் போல்னாக்க பேக்கு சவுத் போல். அதே மாதிரி அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி ஈஸ் நார்த் போல். தொப்புளுக்கு மேலே இருக்கிற அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி ஈஸ் நார்த் போல். தொப்புளுக்கு கீழே இருக்கிற கால் வரைக்கும் இருக்கிற பாடி சவுத் போல். அதனால தான் எப்போவுமே நான் அது கூட சொல்லியிருக்கேன், பாஸ்கரே கூட அதில் எழுதியிருக்காரு, அந்த காந்தத்தை பற்றி எழுதிக்கும்போது நம்ம படுக்கும்போது நம்மளோட தலை வந்து வடதுருவத்தை நோக்கி வைக்கக்கூடாது. வடதுருவ சைடில் நம்ம தலை இல்லாத மாதிரி படுத்துக்கோங்க, இல்லை கட்டியில் மாற்றிக்கோங்க. தென் துருவத்தில் தலை இருக்கிற மாதிரி படுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கிழக்கில் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் படுத்துக்கலாம். சரிங்களா, நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். அதே மாதிரி இந்த நார்த்வால் மேக்னெட்டை வச்சுக்கணுன்னாக்க ஒரு தொப்புளில் இங்கே வைக்க இங்கே வச்சுக்கோங்க. பேண்ட்டு போட்டுனாக்க சும்மா சொருகி வச்சுக்கலாம். அப்புறம் சவுத் போல் மேக்னெட்டை சவுத் போல் சைடு தெரியும்படியா எஸ்என்ன சைடு தெரியும்படியா இந்த இதில் சொருகி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொருகி வச்சுருந்தாக்க, அதாவது கட்டி வச்சுருந்தாக்க, நம்ம அந்த சமயத்தில் பாடியில் மேக்னெட் இருக்கும்போது அட் எனி காஸ்ட்டு நம்மளோட பாடியில் எந்த பகுதியும் பூமியை தொடாத மாதிரி இருக்கணும், இல்லாட்டி பூமியில் அந்த சக்தி இறங்கிடும். அதனால் நம்ம உடம்புலேயே தங்கிறதுக்கோசரம் ஒரு மேட்டு இல்லாட்டி கார்பெட்டு ஏதாவது ஒன்று போட்டு பிளாங்கெட்டு எதாவது மாதிரி போட்டு அதில் உட்காந்துக்கணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் டிவி பார்த்துட்டுருக்கேன் அப்போ வைக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம், பேப்பர் படிக்கும்போது வச்சுக்கலாம். ஆனால் இதை வச்சுருந்து 15 நிமிஷம் வச்சுக்கலாம். 15 நிமிஷம் வச்சுருந்து எடுத்ததுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் எதையும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது. தண்ணி கூட குடிக்கக்கூடாது, சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது. சரிங்களா, 15 நிமிஷம் வச்சுருந்தாக்க இதை எடுத்ததுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் 30 மினிட்ஸ் எதையும் குடிக்கக்கூடாது. ஏன்னாக்கா இந்த வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அந்த காந்த சக்தி அலைகள் கீழே இருந்த மேலே, மேலேருந்து கீழே, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு, பேக்லேருந்து ஃப்ரண்ட், எல்லா இடத்துக்கும் பரவருது. அதுக்கு 1.5 மணி நேரம் ஆகணும். அந்த 1.5 மணி நேரத்தில் வேறு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்காமல் இருக்கணும் அதுக்காக அந்த. சரியா, அதே மாதிரி கால் முட்டி வலிக்கிறது ஒன்றும் பண்ணவே வேண்டாம். கால் முட்டி வலிக்கிறதுனாக்கா கால் இப்படி வலிக்க வச்சு ஒரு துணி மாதிரி கட்டி ஏதோ ஒரு சைடு, இந்த சைடு நான் ஒரு சைடு வளர்த்துருவோம், ஒரு சைடு தெந்துருவோம், எப்படி வேணால் வச்சுக்கணும். தொலை வலிக்கிறது இங்கே வலிக்கிறது அப்படின்னாக்கா ஒன்றுமே பண்ணுவோன்னா தென்துருவ மேக்னெட்டை இதுக்கு தெரியும், வடதுருவ மேக்னெட்டை வடதுருவம் போகிற மாதிரி இங்கேயும் வச்சுருந்து அது மேலே உக்காந்துக்கலாம். ஆனால் இது மட்டும் எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க, வச்சுருந்தாக்க 15 நிமிஷம் வச்சுக்கலாம், எடுத்ததுக்கப்புறம் 1/2 hour எதையும் சாப்பிடக்கூடாது, குளிக்கக்கூடாது, குளிக்கிறது பேத்திங் கூட பண்ணக்கூடாது, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வழிகள்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து இதுவாகும். அண்ட் லேடிஸு பீரியட்ஸ் டைமில் வச்சுக்கக்கூடாது, அதனோட பீரியட்ஸ் அந்த ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா, அந்த லேடிஸை பொறுத்த வரைக்கும் வச்சுக்க வேண்டாம். ஆனால் ஹெவி ப்ளீடிங் இருக்குது, ப்ளீடிங் ஹெவியாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான். இந்த மாதிரி இதில் கூட தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் எல்லாமே சரியாகிடுன்னு வச்சுக்கோங்க. பை மிஸ்டேக் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்திங் எனி திங் மைட் ஹேப்பன் இல்லையா, அப்போது டிஸ்டர்ப் ஆகுது, ஹெவி ப்ளீடிங் இருந்ததுனாக்க நார்த் போல் மேக்னெட்டை, நார்த் போல் மேக்னெட்டை அந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் வச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாக்க
அப்போ எப்பயோ மார்னிங்கோ எதுவும் 10 நிமிஷமாக வச்சுருந்தாக்க அந்த ப்ளீடிங் எக்ஸஸ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாது, எக்ஸஸ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கும் இதுலேயே அந்த மருத்துவத்திலேயே வழிகள் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா உக்காந்துருக்கேன், கை வலிக்கிறது, ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னாக்க தொப்புள்ள வச்சுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கும், மாரியும் பார்த்துக்கிறது, செஸ்டையும் பார்த்துக்கிறது, லங்ஸையும் பார்த்துக்கிறது, ஹார்ட்டையும் பார்த்துக்கிறது, கழுத்தையும் பார்த்துக்கிறது, தலையிலையும் பார்த்துக்கிறது. அப்படி தப்பி தவறி கை வலிக்கிறது, ஷோல்டர் வலிக்கிறதுனாக்க இந்த நாக்போல் மேக்னெட்டை வலதுகை பக்கம் நாக்போல் சைடு படும்படியாக சும்மா உள்ளங்கையில் அப்படி வச்சுக்கணும். இந்த சவுத்போல் மேக்னெட்டை சவுத்போல் சைடு தெரியும்படியாக, சவுத்போல் சைடு தெரியும்படியாக உள்ளங்கையில் படும்படியாக வச்சுருந்து இப்படி இருந்தாங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக கை உள்ளங்காய் உள்ளங்கை வழியாக இந்த மேக்னிக் சக்தி உள்ளே போகிறது. தோல் வலி, கை வலி, கை முட்டி வலி, அந்த ருமேட்டிக் ஆர்த்ரைடிஸ் இருக்காங்களே ஆரியே ஃபேக்டர், ருமேட்டிக் ஆர்த்ரைடிஸ் பேஷண்ட்டு, இந்த மூட்டு வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸு, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் க்யூர் ஆகும், அவங்களுக்கெல்லாம் அந்த ரிலீஃப் கிடைக்கும். இது பாருங்கள், நார்த் போல்னாக்க என்ஆர் சைடு தான் படணும், சவுத் போல்னாக்க எஸ்எல் சைடு தான் படணும். அதை எழுதிக்கோங்க, சவுத் போல்னாக்க எஸ்எல், நார்த் போல்னாக்க என்ஆர். அதில் வந்து எழுதிட்டேங்கனாக்க அப்புறம் இந்த டவுட் வரவே வராது. நார்த் போல்னாக்க என்ஆர், சவுத் போல்னாக்க எஸ்எல், அதான் படணும். தண்ணியில் வைக்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி தான், சரியா? ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு ஸ்பாண்டிலிட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு அது கயிற்றுல ஒரு இதை கட்டினேன், அந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும், வந்தாலும் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ், ருமேட்டிக் ஆர்த்ரைடிக் பேஷண்ட்டுக்கு இன்னுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஜாயின்ட் பெயின்லாம் சீக்கிரமே போக்கிடலாம், சரியா? அந்த எக்ஸஸ் கால்சியம் சொல்லுடிஃபை ஆகாது. ரொமேட்டிக் ஆர்த்ரைடிக் பேஷண்ட் வேறு ஒன்றுமே இல்லை, எக்ஸஸ் கால்சியம் பாடியில் அப்சார்ப் ஆகாமல் சொல்லுடிஃபை ஆகுது. சொல்லுடிஃபை ஆகிறதுனால அந்த பாடியில் ஜாயிண்ட்டில் உரசதுனால அந்த பெயின் உருவாகுது, அந்த பெயின்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கிறது. அந்த சொல்லுடிஃபையான கால்சியம் அது சரியான கால்சியமாக ஆக்கிறது, அந்த உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற கால்சியத்தை ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மெத்தேடில் ருமேட்டிக் ஆர்த்ரைடிக்ஸ் பேஷண்ட்டுக்கு கூட ரிலீஃப் கிடைக்கிறது, முட்டி வலிகள் மூட்டி வலிகள் எல்லாமே போகிறது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த அழகான இதை நம்ம எடுத்துனாக்க அப்புறம் சின்ன சாரி லாஸ்ட் ஒன்றே ஒன்று, சின்ன மேக்னெட், சின்ன மேக்னெட்டை நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம், உடம்புல உடம்புல எங்கே வேணால் வச்சுக்கலாம், எப்போ வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு தலையில் கர்ச்சீஃப் கட்டிட்டு அந்த அமைதியும் ஆரோக்கியமும் புக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளூ மேக்னெட்டை டே டைமில் சூரியன் உதயத்துலேருந்து சூரியன் அஸ்தமான மாற வரைக்கும் 6 to 6:30 வச்சுருந்தீங்கனாக்க ஃப்ரண்ட்டில் இந்த ப்ளூ மேக்னெட்டை குழி பகுதி, எப்படி என்ஆர் பகுதி தான் ப்ளூ மேக்னெட், நார்த் போல் மேக்னெட்டில் என்ஆர் தான் நார்த் போல் சைடுன்னு சொல்கிற மாதிரி இந்த ப்ளூ மேக்னெட்டில் குழி பகுதி தான் நார்த் போல் சைடு. இதை வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி வச்சுக்கோங்க, இந்த சவுத் போல் மேக்னெட்டை குழி பகுதி படும்படியாக பின்னாடி வச்சுக்கோங்க. இதில் என்னடா லாபம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறையா லாபம் இருக்குது. அந்த பிரெயினுன்றது வந்து ரொம்ப நுண்ணிய பகுதி, அதில் பிளட் சர்க்குலேட் ஆகுதுன்றது ரொம்ப ஒரு டஃப் ஜாம் ஃபார் ஹார்ட்டு. அந்த டஃப் ஜாபாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் வில் இன்க்ரீஸ், வில் இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன் இன் த பிரெயின், ஞாபக சக்தி கூடும். பசங்களுக்கும் வைக்கலாம், பள்ளிக்கூட படிக்க பசங்க படிக்கணும் எல்லாருக்குமே வைக்கலாம். இந்த அல்சைமர் டிசீஸ்னு ஒரு புதுசாக வந்திருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கேங்க இல்லையா? ஞாபகம் வருது, எல்லாமே போச்சு, நீ யார் தெரியல, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு வயசானவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அப்போ அது புது அந்த அல்சைமர் டிசீஸையும் போக போக க்யூர் பண்ணுவது. எனக்கு அல்சைமர் டிசீஸ் வேறு ஒன்றும் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் அங்கே இல்லை, அந்த பிளட் சர்க்குலேஷனை இது இம்ப்ரூவ் பண்ணுறது. சாயங்காலம் ஆச்சுனாக்க நைட்டு டார்க் டைம் ஆச்சுனாக்கா இந்த வலது காது இருக்கு இல்லையா, வலது காதுக்கு மேலே ப்ளூவும் இந்த ரெட்டை எடுத்து இடது காதுக்கு மேலே இப்படி வச்சுருந்துடலாம். ஸோ நைட்டில் படுக்கும்போது இல்லை, இதை வச்சுன்னு படுக்கக்கூடாது, நெவர் அந்த மாதிரி படுக்கக்கூடாது. மற்ற சமயத்தில் சும்மா கட்டியில் வேலை செய்கிற சமயத்தில் சும்மா இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாக்க பிளட் சர்க்குலேஷன் வில் இம்ப்ரூவ் அந்த ஹெட்டு. அந்த நாட் ஓன்லி ஃபார் த பிரெயின், இட் இஸ் குட் நாட் ஃபார் ஐஸ் ஆல்சோ, ஃபார் ஏர் ஆல்சோ, ஃபார் எவ்ரி திங். பல்லில் சொத்தம் இருக்கும்போது கூட சும்மா இந்த மேக்னெட்டை
ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த மேக்னெட் தண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷம் வாயில் அப்படியே நல்லா காகுல் பண்ணிகிட்டே இருந்தாக்க அந்த சொத்தையும் சரியாகும், பல்லுக்கும் ஈருக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தை தவிர்க்கலாம். பல்லுக்கும் ஈருக்கும் நடக்கிற போராட்டத்தினால தான் பல் கைண்டு வருது, அந்த ஈறு வந்து பல்லை துரத்துறது. அந்த பல் துரத்துறத இந்த மாதிரி ஒரு காகுல் பண்ணி வாயிலேயே வாயிலே விஷயம் அப்புறம் முழுங்கிட்டாக்க அந்த பல்லுக்கும் ஈருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுறோம். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பல் வெளியில் வராது, நல்லா கடித்து சாப்பிட முடியும். வயதானால் கூட வேறு பல்லுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, டென்டல் சர்ஜனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணுக்கும் மற்ற வழிகள்லாம் இது மாதிரி விஷயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதை பற்றி போக போக மற்ற இடத்த பற்றி இப்போது ஃபோன் பண்ண டைம் இல்லாததுனால சீக்கிரமே முடிக்க வேண்டி இருக்கிறதுனால இதை வந்து சொல்லியிருக்கேன். இது முக்காவாசி பயன்படும், இதை பற்றி தண்ணி சாப்பிட்றீங்க தலையில் கட்டின்னு இதுவே நல்லா பயன்படும். அதுவும் பார்வைலாம் பார்க்குறதுக்கு கிரு பாஸ்கரையும் நிறையா சொல்லியிருக்காரு, அதையும் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள். அது எவ்வளோ சொல்லியிருக்காரு நிறையா, அதையெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கிரு பாஸ்கரையா சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இதை சப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கோங்க. அது மெயின், இது சப்பு எப்படியும் எடுத்துக்கலாம், அது சாப்பாடு இது சாம்பார் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை பொரியல் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? பிலோ 6 இயர்ஸ் நோ. ஏன்னாக்க 6 இயர்ஸில் அவங்களுக்கு நேச்சுரலாகவே நல்ல காது சக்தி இருக்குது, இது வேறு கொடுத்து அதை ஏன் இது பண்ணணும் தெரியல, நேச்சுரலாகவே சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை சார். அவங்களுக்கு காது சக்தி நிறையவே ஆண்டவன் கொடுத்துருக்கான் சின்ன குழந்தைங்களுக்கு, நல்லா கொஞ்சம் அவங்க நல்லா கட்டியை அணைச்சிக்கோங்க. அந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை கொடுங்க, நல்லா அணைச்சிக்கோங்க. நல்லா அனுப்பிச்சிருந்த உடனே நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாக்க உங்களோட ஹெல்த்தில் முக்கால்வாசி பாதி சதவீதம் அந்த குழந்தைக்கு போகிறது. இது வந்து இது இஸ்லாமிக் பீப்புள் முஸ்லீம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, கட்டிப்பிடி வைத்தியம் நல்லா கட்டிப்பிடிச்சுப்பாங்க. அப்போ சக்தி மட்டும் இல்லை எனர்ஜி இது எல்லாமே பாஸ் ஆகுது ஹார்ட் மூலிமா. எனக்கும் உனக்கும் ஒன்றுமே இல்லை, நீ நானும் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை பகிர்ந்துக்கிறது, பகிர்ந்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி, பகிர்ந்துக்கக்கூடிய கேரக்டர் அவன் கட்டிக்கிட்டீங்க. யாருக்காவது ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா கவலைப்படாதுக்கு நல்லா கட்டிப்பிடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை கொடுங்க. எந்த குழந்தைக்கு இருந்தாலும் ஒன்றுமே பண்ணவாங்க, ஜம்முன்னு கட்டிப்பிடுங்க குழந்தை, ஜம்முன்னு ஹாப்பியாக ஆனந்தமாக இருக்கும் பாருங்க. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது இருந்ததுனாக்கா தயவு செஞ்சு யாரையும் கட்டிப்பிடிக்காதுங்க. கர்ப்ப காலத்தில் வேண்டாம், நல்ல கேள்வி, கர்ப்ப காலத்தில் கர்ப்ப காலத்தில் ஈர பாஸ்கரியா சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் நல்ல விஷயங்களை பார்க்கறது நல்ல விஷயத்தை சொல்கிறது இதை அந்த மாதிரி விஷயங்கள அப்படியே தான் போகணும். அந்த 10 மாதம் யாருக்கு அது வந்து அந்தந்த சமயத்தை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம அது எந்த சமயத்தில் கர்ப்பமாக என்ன ஆகும், அது முதல் இனிஷியல் ஸ்டேஜஸில் வேணால் கொஞ்சம் கர்ப்பமாகி ஒரு 2-3 மாதம் ஆன உடனே கொஞ்சம் கொடுத்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்து இல்லை நாக்கோல் வாட்டர் கொஞ்சமாக கொடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்னோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு பண்ணலாம். என்னோடய பாடி இங்கே இருக்குது சரிங்களா, என்னோடய ஃபேஸு போர்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு சரியா, சரின்னு சொல்லுங்கள். Then turn slowly without any movement in the leg. காலை எக்காலாவது மட்டும் அசைக்காம அதே டைரக்ஷன் வச்சுட்டு இதை மட்டும் ஸ்லோலி நாட் ஃபாஸ்ட் ஸ்லோலி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க திருப்பி என்னோட பாடி இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஸோ 180 degrees வந்திருக்கு. என்னோடய ஃபேஸு இப்போது 360 degrees, ஸோ 0 degreeலேருந்து 180 degrees பாடி, 360 degrees ஃபேஸ். அப்புறம் ஸ்லோலி டேர்ன் அகெய்ன், இந்த மாதிரி 2-3 வாட்டி பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆக போகுது. மூச்சு வாங்காது, ஸ்ட்ரெயின் இல்லை, வலி இல்லை, ஒன்றுமே இருக்கும். அப்போ பாடியில் ஸ்பைரல் ஷேப்பில் இப்படி எடுத்து போகிறோம், திருப்பி ஸ்பைரல் ஷேப்பில் இப்படி எடுத்து போகிறோம், திருப்பி ஸ்பைரல் ஷேப்பில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுங்கள். உடம்புல எவ்வளோ அசைவுகள் உண்டாகும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல எவ்வளோ மூமெண்ட்ஸ் கிடைக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு
இந்த சோகால்டு அதாவது மண் தரையில் வெறும் காலில் 1 hour நடந்தால் எப்படியோ இல்லை 1/2 hour நடந்தால் என்ன உத்தியோகம் கிடைக்குமோ அந்த உத்தியோகம் இந்த 3 வாட்டி பண்ணாலே கிடைக்கும். இன்னொரு வாட்டியா இப்போ பார்த்தீங்கன்னாக்க கால் 0 degree, பாடி வந்து ஸ்டமக் வந்து 180 degrees, ஃபேஸ் வந்து இந்த சைடு, தென் ஸ்டோரி டேம். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி தான் டேம் பண்ணோம். உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால ஒவ்வொன்றும் டேம் கையே பார்த்துக்கலாம். சரியா நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த கேமரால பண்ண முடியுதுனாக்க புகமனால உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்? ஸோ நல்லா தைரியமாக இனிமே தைரியமாக நல்லா நலமோட நல்ல ஹெல்த்தோட வாழ்ந்து நம்ம சுற்றி இருக்கணும் நலமாக வாழ வச்சு நல்லா உலகத்தையும் உருவாக்கி இந்த உலகம் ஃபுல்லாக ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி சார் நலமான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு உண்டாக்கி ஆரோக்கியமான மக்களை உருவாக்கி ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்கி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நல்ல வளமாக இருக்குது வாழறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டா ப்ராப்ளம். ஸோ என்னோட மனமாக நன்றி தேங்க்யூ. நான் சின்சியர் தேங்க்ஸ்.